என்னப்பா முத்துப்பாண்டி, உட்கார் உட்கார். நாளைக்கு விடுதலை ஆக போறது நினைச்சு உனக்கு தூக்கம் வரலையா? என்னப்பா யோசிக்கிற? நான் இங்க வந்து 5 வருஷம் ஆச்சு. இந்நேரம் என் தங்கச்சிக்கு 2 குழந்தைங்களாவது பிறந்திருக்கும். அவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னமா பேர் வைக்காம இருப்பாங்க, எப்போ வச்சிருப்பாங்கப்பா. வைக்க மாட்டா சார், என் தங்கச்சி நான் இல்லாம பேர் வைக்க மாட்டா. அப்படியா? சரி, நீ என்ன பேர் வைக்கலாம் இருக்க? நீங்களே சொல்லுங்க. நானா? ஆமா சார். இதுல பொண்ணுங்க பேர் இருக்கு, இதுல பசங்க பேர் இருக்கு. இதுல ஒன்னு எடுங்க, இதுல ஒன்னு எடுங்க. சண்முகம். சண்முகம். இப்ப இதுல எடுங்க. சாந்தி. சாந்தி எங்க அம்மா பேர். அப்படியா? அம்மா, உனக்கும் உன் தங்கச்சிக்கும் உங்க அம்மா இப்படித்தான் பேர் வச்சாங்களா? இல்ல சார். பொண்ணு பேரு கவிதா, இவங்க ரெண்டு பேர் பேர்லயும் அர்ச்சனை பண்ணுங்க சாமி. யஜமான சேஜமான் நியாயாஹ முத்து பாண்டி நாமதேஸ்யா கவிதா நாம்யாஹ நாமதேஸ்யா பிரார்த்தனா பூர்வகம். அம்மா, அப்பாவை பக்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னியம்மா, அங்கதான்ப்பா போறோம். போர்ஜோர்ணம் தாம்பூலம் பிரதிஹேஜதா. ஓம் பாப்பா போல மகாகணேச. என்னம்மா அர்ச்சனை முடிவுல கிளம்பிட்டேல? ஐயோ, ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டேன், தப்ப ஆயிடுச்சு சாமி. சாமிக்கு உடைக்கிற தேங்காய் அழுகி போன. ஏதோ கெடுதல் நடக்கணும்னு எங்க அம்மா நம்ம. அன்னைக்கும் அப்படிதான் நடந்துச்சு. எங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு எங்க அம்மா கேட்டதுக்கு, இந்தா நீ குழந்தைகளை பத்துக்கிட்ட, உன் மேல எனக்கு ஆசை தீர்ந்து போச்சுன்னு சொல்லி பணம் கட்ட தூக்கி எங்க அம்மா முகத்துல வீசினா. காதலிச்சு கல்யாணம் பண்ணி இப்படி மோசம் போயிட்டேனேன்னு எங்க அம்மா என்னையும் என் தங்கச்சியும் தான் மேல சாச்சுக்கிட்டு அன்னைக்கு கூற அழுதுகிட்டே இருந்தாங்க. அந்த அழுகதான் எங்க அம்மா என்கிட்ட பேசுற கடைசி வார்த்தை. என்ன மட்டும் என்னாச்சு? எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. இனிமே இந்த இடத்துக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த சமாதி கர்மத்தெல்லாம் இடிச்சேறியா? எங்க அம்மா சமாதி இடிச்சிடாதீங்க, அந்த கடனை நான் அடைக்கிறேன். வேணாயா? புரியாம பேசாதரா, ஒரு இடத்த காலி பண்றான். ஏங்க, அவன் தான் கடனை அடைச்சிடுறேன்னு சொல்றான்ல, ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்களேன். யோ, இந்த அநாத பயிலுக்கு போய் நீ சிபாசுக்கு வர்றியா? என்னத்த செஞ்சியா இவன் கடன் அடைப்பான் சொல்லியா? நான் விவசாயம் பண்றேங்க. விவசாயம் பண்ணி உங்க எல்லா கடனையும் நான் அடைக்கிறேங்க. குடிச்ச பால் குமட்டுல இருக்கு, நீ விவசாயம் பண்ணி கடன் அடைக்க போறியா? நான் பண்ணுவையா? என்ன நம்புங்க. இந்த பாருங்க, நிச்சயமா உன் பணத்தை கட்டுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை அவனால கட்ட முடியலனா அந்த கடனுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். சரி, உங்க வார்த்தையை நம்பி விடுறேன். பையன் சொன்ன மாதிரி கரெக்டா நடந்துக்கிறாங்க.
நட்சத்திரத்துல அது நீ இது நான் என்ன அம்மா எப்பவும் சொல்லுவாங்கம்மா. சொன்னா கேளுமா அண்ணா சொல்றல்ல அழாம போ. பாத்து போமா அம்மா போமா. சாக்லேட் வாங்கிக்கமா. இந்தாங்க நான். என் பேர் லலிதா. உன் பேரு கவிதா. என்ன தம்பி தங்கச்சி பேருக்கு தானே அர்ச்சனா? ஆமாங்க சாமி. இன்னைக்கு என் தங்கச்சி பரீட்சை எழுதுறா, அவ நிறைய மார்க் வாங்கணும்னு அர்ச்சனை பண்ணுங்க. பேஷா பண்ணிடுவோம். ஓம் கவிதா நமசே சுவாதி. என் தங்கச்சிக்காக கொஞ்சம் நல்லாவே வேண்டிங்க. ஓம் தீபலட்சுமி நமக, ஓம் மகாலட்சுமி நமக, ஓம் தனலட்சுமி நமக, ஓம் தானியலட்சுமி நமக, ஓம் வீரலட்சுமி நமக, ஓம் வித்யாலட்சுமி. தேங்காயில பூ விழுந்திருக்கு. நிச்சயமா உன் தங்கச்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவா. நிறைய மார்க் வாங்கணும். ஒரு சூப்பர் டிக்கெட் அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கு. வாங்கடா சார். முத்து படிக்க வைக்கிறது மட்டும் தான் நம்ம பொறுப்பு, படிக்கிறது அவங்க பொறுப்பு. நான் சொல்றது புரியுதா? என்ன சொல்? எங்க போனா? ஒத்த ரூபா தார ஒரு உடப்ப தட்டும் தார, நீ ஒத்திக்கிட்டு வாடி நம்ம உடப்பம் போவோம். நீ முன்னால போனா நாம் பின்னால வார. அறுவச்சமையது நாம் பச்சமையே. நீ முன்னால போனா நாம் பின்னால வார. என்னடி முனியம்மா கண்ணில மையி. டண்டக்கு டண்டக்கு டைம் டண்டக்கு டண்டு டண்டக்கு டக்கு டைம். நீ முன்னால போனா நாம் பின்னால வார. ஒத்து ரூபா தார நீ வழிய விட்டு போய். தேங்க்ஸ்.
பொண்ணுங்களுக்கு எல்லாட்ட அப்படி பாடுறது தப்பு இல்லையா? நான் யாருன்னு தெரியுமா? மாயாண்டி, மார்க் மாயாண்டி. என் பேரை கேட்டாலே இந்த ஊரே பூகம்பம் வந்த மாதிரி கட 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 நடுங்கும். வழிய விட, நான் என் முனிய மாமா பார்க்கலாம். குரலையே மாத்தி விட்டேன். மடி கவிதா, இந்த ரெண்டு நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் நீ, இன்னொரு நட்சத்திரம் நான். நாம சின்ன புள்ளியா இருக்கும்போது அம்மா சொல்லுவாங்க அப்படிதானே? ஐயா, அப்ப கவிதாமா கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னா ஒரு நட்சத்திரம் போயிருமா? அப்படின்னா போக விட்டுருன்னா என்ன? வரக்கூடிய புது நட்சத்திரத்தை இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு நடுவு சென்டர்ல வச்சிருவேன். ஆஹா, ஏய் அண்ணே, நாளைக்கு சந்தை போய் முட்டையை வித்துட்டு வந்துருவானே. முட்டை ஜாக்கிரதை. அம்மாடி, நான் அவளை சொல்லல, அவளை தான் சொன்னேன். அம்மாடி, என்ன இது மோர? என்னப்பா முதுபாண்டி சௌக்கியமா? வாங்க வாங்க. என்ன இந்த நேரத்துல? நம்ம கவிதா தங்கச்சி சூப்பர் மாப்பிள்ளையில பாத்துருக்கு, விடிய வரைக்கும் மனசு கேட்கல. அதான் விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வீடு தேடி வந்தேன். ரொம்ப சந்தோஷம். ஆமா, மாப்பிள்ள எந்த ஊரு? மாப்பிள்ள நம்ம நிலக்கோட்டை ஜமீன்தார் இருக்காருல, அவர் பேரு. வீடு வாசல்? வீடா? அது அரவணை மாதிரி இல்ல. வாசம் எந்த தெருவுனா கொல்லப்புறம் அடுத்த தெருவு இல்ல. அப்ப காரு? காரா? அது இருக்கல தேர் சைஸ்ல. ஓஹோ, அப்ப மாப்பிள்ள அமெரிக்கான்னு சொல்லுங்க. ஆமா, அமெரிக்கா. அவங்க தாத்தே மூட்டை காலத்துல கிரீன் கார்டு வச்சிருக்காங்க. அப்போ தங்கச்சி கல்யாணம் ஆயிட்டு அமெரிக்கா கூட்டிட்டு போயிடுவாங்க. ஏரோப்ளான்ல கூட்டு போவாங்க. என்னப்பா எல்லா வயசும் நீ புட்டு புட்டு வைக்கிறிய, அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி. தங்கராசு, எனக்கு இந்த இடம் பிடிக்கலையே. அட, என்னப்பா இந்த சம்பந்தம் கிடைக்காம வம்பாடு போட்டு வரிசையில் நிக்கிறாங்க. நீ என்னடா கிடைக்கிற ராஜகுமாரன் வேணான்ற? இப்பாரு தங்கராசு, என் தங்கச்சிக்கு ராஜகுமாரன் வேண்டாம். என் கண்ணு முன்னாடி அவளை பாசமா பாத்துக்கிற ஏழையா இருந்தாலும் போதும். ஹலோ சந்தோஷ், நான் தான் உங்க அப்பா பேசுறேன்ப்பா. ஹாய் மை ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஆல்வேஸ் ஃபைன். என்ன ஒரே இறைச்சலா இருக்கு? ஏதாவது கிடுகிடுப்பான பார்ட்டியா? ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே பார்ட்டி டாட். டே டே, அவ்வளவும் பொண்ணுங்க சத்தமா கேக்குது, ஃப்ரெண்டி பர்த்டேன்னு சொல்றான். அட்லீஸ்ட் நீ இந்த மாதிரி பார்ட்டிக்கு போகும்போது என்ன கூப்பிட்டினா ஏதோ கண்ணில் பார்த்தாவது என்ஜாய் பண்ணிக்கல. அட்ரஸ் என்னன்னு சொல்லு, அஞ்சே நிமிஷத்தில் அங்கே வந்துடுறேன். ஹலோ 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 ஹலோ, டாட் ஒன்றும் கேட்கல. அவங்க அம்மா கிட்ட நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவனோ அதே டெக்னிக் எங்கிட்ட யூஸ் பண்ணுறாம்பா. எங்க? எஸ், லண்டன் ராயல் ஆர்ஃபனேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதோட சேர்மேன் உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா இது, லண்டன் ராயல் ஆர்ஃபனேஜ்ங்கிறதே நீ சொல்லி தான் நான் முதல் முறையாக கேள்விப்படுறேன். அப்படி இருக்கும்போது
அதோட சேர்மன் எனக்கு எப்படி தெரியும்னு வேண்டா. நோ சான்ஸ், சாரி. ஓஹோ, தெரியாம தான் அவரை போய் பார்த்து 10,000 pounds டொனேஷன் கொடுத்துட்டு வந்தீங்களா? இதே லண்டன்ல பிசினஸ் லிங்க்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்ங்க இருக்காங்க, இந்த 10,000 pounds அவங்களுக்கு பார்ட்டி கொடுத்திருந்தா நமக்கு எவ்வளவு யூஸ்புல்லா இருந்திருக்கும். சென்ஸ் இல்லாம இருக்கீங்களே. அம்மா, அவங்க எல்லாம் விஐபிஸ், இவங்க பாவ சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க. அம்மா, இத பாருங்க, கஷ்டப்படுறதோ சுகப்படுறதோ அவங்க அவங்க தலை எழுத்து, அதை நீங்க மாத்த முடியாது. உங்க எல்லா பிசினஸ்லயும் நானும் பார்ட்னர். இனிமே எங்க சைன் போடுறதா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லிட்டு தான் நீங்க சைன் போடணும். என்னாச்சு டாடி, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? நான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, என்கிட்ட சொல்லக்கூடாதா? அம்மா அடிச்சாங்களோ? இல்ல இல்ல இல்ல, திட்டாங்களான்னு கேட்க வந்தேன். ஏன்டா பேச மாட்டேன், உங்க அம்மாவோட பிளட் பாதி உன் உடம்புல ஓடுதுல்ல, அப்புறம் இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன், அப்புறம் பேசிக்கலாம். என்னத்தடா அப்புறமா பேசுறது? உங்க அம்மா மாதிரி பஜாரியான ஒரு பொம்பளை நாளைக்கு உனக்கும் பொண்டாட்டியா வந்து மாட்டினா அப்ப தெரியும்டா. ஓகே, அப்புறம் பேசி. அந்த மாதிரி ஒரு பஜாரி உனக்கு பொண்டாட்டியா வந்து மாட்டி தினம் தினம் தேல் குட்டற மாதிரி உன்னை கொட்டிக்கிட்டே இருந்தா அப்ப டாடியோட வழி என்னங்கறது உனக்கு தெரியும்டா. முடிச்சிட்டீங்களா டாடி? இல்லையே, இனிமே தான் நான் ஃபைனல் டச்சே கொடுக்க போறேன். ஓகே ஓகே, தாராளமா கொடுங்க. அதாவது என்னதான் டார்ச்சர் கூடிய பொண்டாட்டியா அமைஞ்சாலும் சில புருஷ மாறுக உலகம் போட்டும் தத்துவம் ஞானின்னு சொல்லி பேர் எடுப்பாங்க. இது வரலாற்று சான்று, அதுக்கு உதாரணம் தான் சாக்ரட்டிஸ். அந்த சாக்ரட்டிஸ் உடைய வம்சாவளி தான் உங்க டாடி. இதுல எந்த காரணம் கொண்டு ஒரு சின்ன டவுட் கூட உனக்கு வரக்கூடாது. என்ன சொல்ற? எனக்கு எந்த விதமான டவுட்டும் இல்ல டாடி. கிண்டலா? ஃபோன் ஃபோன். ஓ, கிரேட் எஸ்கேப் டாட். ஹலோ மாப்ளே, நான் தான் ரவிச்சந்திரன், இந்தியால இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? உன் தங்கச்சியெல்லாம் கட்டியிருக்கேன், வெட்டு குத்து ஒன்று மட்டும்தான் பாக்கி, மற்றபடி சகலமும் சரமாரியாக நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புதுசா என்ன? நக்கலா? சரி, சும்மா தான் ஃபோன் பண்ணியா இல்லை ஏதாவது விசேஷமா? நம்ம லல்லிக்கு வர 7ஆம் தேதி நிச்சயதார்த்தம். என்னாச்சு, தகவலே தராம திடுதுப்புனு இப்படி ஏற்பாடு பண்ணியிருக்க? லவ்னு வந்து நின்னா முடியாதன்னும், ஓன்னு கதறினா ஓகேன்ட்டோ. யோ யோ, உன் பொண்ணு லல்லியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ மாட்டேன்னு சொன்னாலும் அவ கம்பெனி தயாரா இருந்திருப்பா, அதனால வேற வழியே இல்லாம தான் ஒத்துருப்ப. பூசி விழுகாத. உங்க அண்ணம்மா அவர் பொண்ணு யாரையோ லவ் பண்ணி நிச்சயதார்த்தம் எல்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். லவ்வா? நான் பண்ணலம்மா, உங்க அண்ணன் பொண்ணு. என்னென்ன லவ்னா கண்ணை மூடி தலையாட்டிடுறதா? அதான் நிச்சயதார்த்தம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். ஆமா, பையன் நம்ம வசதியில பாதியாவது இருப்பானா இல்ல அதுவும் இல்லையா? அதுக்கெல்லாம் எந்த குறைச்சலும் இல்ல, எல்லாம் விசாரிச்சுதான் ஒத்துக்கிட்டேன். பார்வதி, நீ குடும்பத்தோட வந்து உன் கையால இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும், அதுதான் எனக்கு மரியாதை. புரிஞ்சுதா? போன் குடுங்க டாடி. ஹாய் ஆண்டி, நான் லல்லி. எப்படி இருக்க லல்லி? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க வரும்போது சந்தோஷ கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். சின்ன வயசுல போ பார்த்தது. கண்டிப்பா நாங்க எல்லாம் வந்துறோம் சந்தோஷ். எஸ் மாம், we are going to India. இந்தியா? நீங்க எதுக்கு குதிக்கிறீங்க? நானும் சந்தோஷ் மட்டும் தான் போறோம். என்னம்மா இது, இந்தியானா எனக்கு உயிர் உனக்கு தெரியாதா? அது எனக்கு தெரியும். ஆனா நீங்க அங்கேயே இருந்திருந்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்க மாட்டீங்க. அடுத்த வாரம் யூஎஸ்ல கான்ஃபரன்ஸ் இருக்கு, அதை ஒழுங்கா அட்டென்ட் பண்ணுங்க. அண்ணே, ஓ, நம்ம வீட்டுக்கு பிளசர் கார் வந்திருக்குனே. ஹாய் அண்ணா. லலிதா, வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இந்தாங்க சாக்லேட். அண்ணே, அண்ணனுக்கு சாக்லேட் கொடுக்கிறது இன்னும் மறக்கலையா நீ? ஏய், கல்யாண பொண்ணு எப்படி இருக்க? கல்யாண பொண்ணா? எப்போ? ஆவணி 22ஆ? என்னம்மா, இன்னும் 15 நாள் தானே இருக்கு. ஆமாண்ணா, நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா 2 நாளைக்கு முன்னாடி வந்துட மாட்டோம். என்னது, 2 நாளைக்கு முன்னாடியா? முடியாது முடியாது, இவள நான் இப்பவே கூட்டிட்டு போறேன். இப்பவே வா. ஆமா, இப்பவே தான். ஏய், உன் கல்யாணத்துக்கு நான் எத்தனை நாளைக்கு முன்னாடி வரணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அண்ணன் கிட்டே கேளு. யூ அண்ணா, நீங்களே சொல்லுங்க, அவ கல்யாணத்துக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி நான் வரணும்? என்ன, ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே வந்துடணும். ஹா, ரைட். என் கல்யாணத்துக்கும் இன்னும் 15 நாள் தான் இருக்கு. நானும் உங்க தங்கச்சி தானே, அனுப்பி வைங்கண்ணா ப்ளீஸ். அதுக்கு இல்லம்மா, 15 நாளுங்கிற அவ்வளவு நாள் நான் கவிதாவை புரிஞ்சிருந்ததே இல்லம்மா. அவ மட்டும் இருந்திருக்காளா என்ன? என் கல்யாணத்துக்கு தானே கூப்பிடுறேன், முடியாதுன்னு சொல்லாதீங்க அண்ணா. நல்லா அண்ணா இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னம்மா போறியா? நீ வேணான்னா நான் போல அண்ணே. போயிட்டு வாமா. அம்மாடி ஜாக்கிரத. பூப்ப
பறிக்க நீயும் போகாதே, உன்ன பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி. ஒட்டு வைக்க நீயும் போகாதே, உன்ன பார்த்தாலே கண்ணாடி கைகள் நீட்டும் அடி. கோயிலுக்கு நீயும் போகாதே, கோபுரங்கள் சாஞ்சி பார்க்கும் அடி. காட்டுக்குள்ள நீயும் போகாதே, கொட்டுகிற தேனி கூட்டம் தேனடிக்க ஓதட்ட சுத்துமடி. பறிக்க நீயும் போகாதே, உன்ன பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி. Hi, I'm Santosh. May I know your name, please? Stella. Stella? Oh, what a beautiful name. My friend. Yes, only 7 years difference. Oh. Dad. Yeah, paravala vidra, romba naal aachu. Come on. Mom, mom. Suravali pora pogire inda ilamaiye yaarachum thadukka mudiyuma sutti sutti aattam paadire inda vayasidam யாராச்சும் நெருங்க முடியுமா? நீ குளிச்சா அங்க உள்ள மீனு எல்லாம் மீசையத்தான் சுத்திக்கிட்டு அலையுதடி. பாட்டுக்குட்டி கூட இப்ப தாடி ஒண்ணு வச்சுக்கிட்டு ஒரு தல காதலுடன் திரியுதடி. குத்துப்பொடி கதகளி எல்லாம் நடகிலே புது புது பாடம் படிக்குவேன். ரங்காலி காலம் எதுக்கடி கொஞ்சம் வைக்கப்படு, கண்ணத்தில் வண்ணம் பிறக்குமே. நாடு விட்டு நாடு வரும் வேடந்தாங்கள் வெள்ளப்புற யார் மனதில் கூடு கட்ட வருகிறதோ. கால் முளைச்ச சூரியனா துள் கிளப்பி சுத்திரியே உன்னிடத்தில் எந்த நிலா ஒளி பெறுமோ? வட்டமிடும் பட்டா பூச்சியே ஓம் வண்ணம் எல்லாம் ஒட்டிக்கொள்ள பூவும் பூத்திருக்கு. திட்டம் இல்ல தசையும் இல்லையே ஓ வாலிபம் பறந்திட தடையும் என்கிருக்கு. உனக்கு பெரிய போக்கே என்ன தெரியலையா? நீ நானும் சின்ன வயசுல கண்ணாம்பூச்சி ரேரே கண்டு நீ யாரு அறிவா? வாவ் சந்தோஷ் வா வா வா. ஸ்டாப். Who is this beauty? இது பியூட்டி இல்லடா பாட்டி, நம்ம தூரத்து சப்பலம். நான் உங்க மாமாவோட ஒண்ணு விட்டா. சந்தோஷ்,
லண்டன்ல காய்கறி விற்கிறவங்க கூட இங்கிலீஷ்ல தான் பேசுவானாமே. அப்படியா அறிவு, ரொம்ப நல்லா டெவலப் ஆயிருக்கடா. தேங்க்ஸ் ரா. இங்க எல்லாம் இங்கிலீஷ் டீச்சருக்கு இங்கிலீஷ் பேச வரல. இங்க கொசு இருக்கா? பகல்ல மட்டும் தான்டா கொசு இருக்கும். அப்ப நைட்ல பல்லி கரப்பாம்பூச்சி எல்லாம் துணைக்கு வந்துடும். ஆமா, லண்டன்ல இதெல்லாம் இல்லையா? நோ, லண்டன் டெவலப் ஆகுது டவுட்டு தான். சரி சரி, போகும்போது மாமாவோட அழுக்கு லுங்கி ஒன்று தரேன், லண்டன் பிரிட்ஜு மேலே போடு, அப்புறம் பாரு லண்டன் முழுக்க கோசு தான். அறிவு, யார் அந்த பொண்ணு? லல்லி. ஆ, ம், லல்லி, உனக்காக நான் லண்டன்லேருந்து வந்தேன், நீ ஏர்போர்ட் கூட வரல, அட்லீஸ்ட் உன் ஃபேஸையாவது காட்டலாம். வாவ், இவ்வளோ அழகாக இருக்கேடி. அதே அழுமுஞ்சியாக இருப்பேன் நினச்சேன். இப்படி இருப்பேன் தெரிஞ்சா நானே கட்டிக்குவேனே. நோ, சேஞ்ச் த மாப்பிள்ளை. ஓகே, ஐ நோ இட்ஸ் டூ லேட். சரி, சின்ன வயசில் சின்ன சின்ன குரூம் பண்ணுவேன், அதாவது இப்போ பண்ணிக்கிறேனே. ஏய், கல்யாணம் ஆச்சு, அதெல்லாம் பண்ண முடியாது. நான் லல்லி இல்லை. வை வை என்ன வை? நான் லல்லியோட ஃப்ரெண்ட். அப்ப இவ்வளவு நேரம் கட்டி பிடிச்சிருந்த அப்ப சும்மா இருந்தேன், சொல்ல வேண்டியதானே? கொலுசு. ஐ நோ, இந்த வயசு பொண்ணுங்களுக்கு சாதாரணமா பேசுறதோட கட்டி பிடிச்சு பேசினா பிடிக்குது. ஏஜ் ப்ராப்ளம், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஹேய், ஐ அண்டர்ஸ்டாண்ட், ரிலாக்ஸ் கவி. ஏய் லல்லி, லல்லி, ஹவ் ஆர் யூ? கிரேட் மேன், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். ஓ, இவ வந்த தெரியும் தெரியும், ஓ ஃப்ரெண்ட். ஐயோ, என்ன நீ நினைச்சிட்ட லல்லி? சந்தோஷ். ஏய், அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. வேற என்ன பிடிக்குமா? நோ, ஸ்டாப் இட் மேன், கம் வித் மீ. சந்தோஷ், சந்தோஷ். இம்ச. ஹாய், ஐ அம் ஃப்ரம் லண்டன். உன் பேர் கவி? அண்ணா, சந்தோஷ். ஜென்ரலாக ஃபாரின்லேருந்து வர இந்தியன் பசங்க அங்கே ஃப்ரீ லைஃப்க்கு பழக்கப்பட்டு இங்கே ஃப்ரீக் அவுட்டாக பொண்ணுங்க கிட்ட பேசி மயக்கி எக்ஸ் ஒய் ஜெட் முடிஞ்சவங்க ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பிப்படுவாங்க. நீ கேள்விப்பட்டிருப்ப, நீ கேள்விப்படாட்டியும் அதான் உண்மை. நான் அதுக்கு தான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் சக்கரதே. எங்கடி போன? மரியாதி, இப்ப என்ன ஆயிடுச்சு இந்த குதி குதிக்கிற? அந்த குரங்கு இங்கேயும் வாலாட்டிட்டு வந்துடுச்சோன்னு பயந்துட்டேன். குரங்கா? எந்த குரங்கு? அதான் லண்டன்ல இருந்து தையா தக்கான்னு ஆடிக்கிட்டு வந்திருக்கல லண்டன் குரங்கு, அது. கவிதா, நீ வந்து இந்த சந்தோஷ் தம்பிய சொல்லலையே? அந்த தம்பிய தான் சொல்றேன். அது லண்டன்ல வளர்ந்த புள்ள இல்லையா? லண்டன்ல வீட்டுல வச்சுதானே வளர்த்தாங்க, இல்ல அவங்க அம்மா ஜூல வச்சு வளர்த்தாங்களா? இதுக்கு போய் எதுக்குமா அவன் அம்மா அப்பாவெல்லாம் இருக்கிற? பின்ன புள்ளைய வளர்த்துருக்காங்க, தொல்லைய வளர்த்துருக்காங்க. அவன் அம்மா மட்டும் கண்ணில் படட்டும், அம்மையில வச்சு அரைச்சு போடுவா, அரைச்சு. என்ன ஆண்டி, நான் சொன்னது சரிதானே? கவி கண்ணே, நீ யார்கிட்ட கேக்குறன்னு தெரிஞ்சுதான் கேக்குறியா? புதுசா வந்த ஆண்டி கிட்ட. அம்மாடி, இந்த ஆண்டி தான் இப்ப நீ குரங்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்திய அவன் அம்மா. சூடு ஓகே, சுகர் கம்மி. சூப்பர். ஹலோ, மிகப்பெரிய தொழிலதிபர் பல்டிமில்லியனர் ரவிச்சந்திரனா? நான் யாரா? ஸ்கூல் சர்டிபிகேட்ல என் பேர் ஜெகதல பிரதாபன், ஆனா சுத்து வட்டாரத்துல என்ன ஜேபின்னு கூடுவாங்க. கூப்பிடுறியா? நீ
உடனே பொட்டி படுக்க எல்லாம் எடுத்து நீ பொட்டி படுக்க எல்லாம் எடுத்துடனே பொட்டி படுக்க எடுத்துட்டு சீக்கிரம் வாடா. கிச்சன்ல இருந்து நியூஸ் வந்துச்சு, ஏன்னா நீ குரங்குன்னு சொன்னியாமே. சிச்சி, குரங்குன்னு சொல்லலையே, லண்டன் குரங்குன்னு சொன்னேன். லண்டன் குரங்கு என்ன பண்ணும் தெரியுமா? பொண்ணுங்களை பார்த்தா ஏய் லூஸ் லூஸ். யார் என்ன 2 டைம்ஸ் கூப்பிட்டது? லல்லி ஏய் 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 சரி சரி, நீ அப்புறம் பேசு. பியூட்டிஃபுல். ஜேபி பிசினஸ் பண்ணி இது என் பொண்ணு. உங்க அண்ணன் சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தவர். படு சுறுசுறுப்புடா. Hey, I'm Shalu. Can I join you? Hey, Shalu, come on. What, Dad? India? Oh, full of pavadas and chudidas, Dad. So colorful. Yeah. Okay, then. See you later. Bye-bye. Take care. Hey! நீ யாரும் என்ன பண்ற? அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. இது ஏறும் வெளியே போ. ஆக்சுவலி நான் தான் தெரியாம பாக்கல. நீ எதுவும் பாக்கல? நதிங் நதிங், வெளியே போ. ஆர் யூ ஷூர்? பாக்கல, வெளியே போ. தேங்க் காட். ஓகே, ஷேக்கி பாடி, ஷேக்கி பாடி, ஷேக்கி. ஹேய், நைஸ் ஹார்ஸ். ஏய், அத டச் பண்ணா எனக்கு கெட்ட கோவம் வரும். தேங்க் யூ ஃபார் தி இன்ஃபர்மேஷன். இது அண்ணன் கொடுத்தது. ப்ளீஸ். உங்க அண்ணன் கொடுத்ததா? இந்தா. Okay. எனக்கு ஒரு டவுட். நானும் தான் உன் அடிக்கடி டீஸ் பண்றேன். இதே வேற பொண்ணா இருந்திருந்தா இந்தியன் செப்பலாலேயே நடிச்சிருப்பா. நீ அப்படி எதுவும் பண்ணலன்னா சம்திங் 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 நத்திங். எங்கடா உன் ஜெட்டி? ஸ்விம்மிங் பூல்ல விட்டுட்டியா? ஆமா, போய் எடுத்துக்கோ. எல்லாருக்கும் தண்ணியில கண்டம், பாட்டிக்கு. ஏடா, இந்த லண்டன்ல இருந்து வந்திருக்க கணேஷ் சந்தோஷ் செங்கல் நீ தண்ணி எடுத்து அப்படியே தெளிச்சு விட்டீன்னு வையன், கலவை கப்புன்னு புடிச்சுக்கோ. நான் பில்டிங் எழுப்பிடுவோம்ல. என் தங்கச்சி புல்டோசரை வச்சு இடிச்சிடுவான். ஒரு பில்டிங் கான்ட்ராக்டரா இருந்துட்டு இடிச்சிடுவான் கிடிச்சிடுவான் அவசர குணமா பேசலாமா நீ? ஓகேடா ஓகே, இடிக்காம நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், சந்தோஷிக்கிட்ட உன் பொண்ணே கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் நடந்துக்கணும். இவ்வளவுதானே? இதுக்கே நீ இவ்வளவு வைக்கப்படுற? அப்படி இப்படி தானே? இதெல்லாம் நாம் சொல்லவே வேண்டியதில்லை, அவளே பாத்துக்குவா. ஹாய் ஹாய்.
இட்ஸ் ஃபார் யூ டியர் சந்தோஷ். என்னது காதுல வச்சிட்ட பூவ? அந்த ஒரு இடம் தான் ஃப்ரீயா இருக்கு. ஆஹா, யூ நாட்டி. ஐ நோ. அது சரி, யாருக்கு இமெயில் அனுப்புற? எங்க அப்பாக்கு. உங்க அப்பா என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா? யா, உங்க அப்பா உனக்கு பிடிக்காதா? ஏன் பிடிக்காது? எனக்கு எங்க அப்பானா ஹல்வா மாதிரி பிடிக்கும். ஹல்வா? ஹல்வானா எனக்கும் பிடிக்கும். சாலு, என்ன பண்ண போற? ஹல்வா. உங்களுக்கு எதுக்கு ஸ்ட்ரெயின்? நான் பண்ணி கொடுக்குறேன். தேவையில்லை, உங்க வேலைய நீங்க பாருங்க. தேங்க்ஸ். பை தி வே, வே சுகர். ஆமா, யாருக்காக ஹல்வா? என்னோட குலாப் ஜாமுன் காக. ஓபி, ஹே, கண்ணு தெரியல ஃபூல். உங்க அப்பா பேர் நான் கேட்கவே இல்லையே. உங்க வேலைய நீங்க பாருங்க. சந்தோஷ். Wow, for me? Yes. Thank you. நா இதுல sugar, cashew nuts, kismisoda இந்த மிஸ் கிஸ்ஸியும் சேர்த்திருக்கேன். Have it. Colorful. உப்பிட்ட தமிழ் பெண்ணை நீ மறக்க மாட்டாய். உப்பிட்ட உப்புக்காக காந்தி போனார் தண்டி. அவரு திரும்பி வரவனா குத்தானா வண்டி. பேண்ட்ல வைக்கிறான் ஜிப்பு, குளிக்கலனா அடிக்கும் கப்பு, எதுல ஒன்னாலும் கலக்கலாம் உப்பு, இத புரிஞ்சுக்கலனா ஆயிடுண்டா தப்பு. ஏ டண்டனக்கா, உனக்கு டனக்குனக்கா. Hey, what happened? Nothing, I'm fine. ஜாபி அங்கிள். மாப்ள, என்ன ஸ்பெஷலா சாப்பிட்டுருக்கீங்க? உங்க பொண்ணு பண்ண ஹல்வா, வாங்க உட்காருங்க. அப்படியா? முதல்ல ஹல்வாவில் நான் தான் ஸ்பெஷலிஸ்டா இருந்தேன், இப்ப பொண்ணு ஆரம்பிச்சிட்டாலா? அசத்தியிருப்பாள. சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க மாப்ள. ஐயோ, நீங்க தான் சாப்பிடணும். சாப்பிடுங்க மாப்ள, இந்த அல்வா ஸ்பெஷலி மேட் ஃபார் யூ. சாப்பிடுங்க. பெரியவங்க ப்ளீஸ் சாப்பிடுங்க. ஐ லைக் யூ. சாப்பிடு. நல்லா இருக்கா டாடி? டேஸ்டா இருக்கா டாடி? சொல்லுங்க டாடி. ராசமா போனவள அல்வாவை கூட உங்க அம்மா மாதிரி பண்ணிருக்கே. இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் நடக்க. சொல்லுங்க டாடி. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. அங்க பாருங்க, உங்க பார்ட்னர் உங்களை விட்டுட்டு தனியா பீமோ பூஸ்ட் அல்வா சாப்பிடுறாரு. டாடி, எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுங்க. சந்தோஷமா கொடுங்க. காயது கத்துற போறீங்க. டேய், நீ மனுஷனாடா? அல்வா உனக்கு சந்தோஷம் மட்டும் தானா? எனக்கு ஒரு ஸ்பூன் கொடு. பூடன கப்ப எடுத்துக்கோ. தாடிக்கார நண்பா, உனக்கு பாச அதிகண்டா. முந்திரி பருப்பு நல்லா இருக்கா அங்கிள்? உப்புல அல்வா கொஞ்சம் கம்மி இல்ல? மூஞ்சி மட்டும் வாஷ்பேஷன் ஆயிருந்தா அதுல குட். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அங்கிள். எனக்கு சர்க்கரை ஜாதி, சால்ட் அதிகமா சேர்த்து கூடாது. என்னாச்சு டாடி? வாமா இது பாரு, சரியோ தப்போ சந்தோஷனால நீ வாந்தி எடுக்கலாம், உன்னால அவ வாந்தி எடுக்கலாமா? உனக்கு ஹியூமர் சரியா வரல. கிளாமர் ரூட்ல போ, குப்பையில போட்டா பூனை தின செத்துறோம். டேய், புளிக்க வாண்டி புதைங்கடா. ஷாலு, எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்றான்? உன்னால இதெல்லாம் செய்ய முடியாது. சந்தோஷ், நான் செய்யலனா வேற யார் செய்வா? நானே, அது நானே. லல்லி தோழியும் நானே, மணப்பொண்ணு தோழியும் நானே, அந்த சேலை துவச்சதும் நானே, அந்த ஜாக்கெட் துவச்சதும் நானே, கவி நானே. வால் இல்லாத லண்டன் குரங்கு இங்க வந்துட்டியோ? லல்லி என் கையில மாட்டினால இன்னைக்கு உன் கதை கண்கள். பேருலயே எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு பேர் சந்தோஷ். இதுவரைக்கும் நான் குத்துனது சாதா குத்து,
இப்போ நான் கூத்த போறது கும்மாங்குத்து. அது நானே, அந்த சேலை துவச்சதும் நானே, அந்த ஜட்டி துவச்சதும் நானே, கவி நானே, அரலூசு தானே. சந்தோஷ் எங்க? கவிதா சந்தோஷ பாத்தியா? தெரியாது, ஆனா இந்த மஞ்ச சிலைக்கு பின்னாடி மட்டும் இல்ல. இருக்கியா? What is this? Hide and seek. சந்தோஷ், ஈவினிங் எங்கேயும் போகாத, என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. டார்லிங், உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ண, நிம்மி, இது டிம்மி, இது அனிதா, அது சரிதா, ஹாய், இது சட்டை, இது டவுசர், இது செருப்பு, இது பருப்பு. ஐ டோன்ட் லைக் திஸ். என்கிட்ட கூட நான் சந்தோஷ்க்கு தரேன். ஏய், எங்கடி போற? எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க. சோ ஸ்வீட், தேங்க்ஸ். ஸ்வீட் நான் செய்யல சந்தோஷ். அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னா. நோ ப்ராப்ளம், எடுத்துக்கோங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சந்தோஷ், சந்தோஷோட டாடி லண்டன்ல டாப் 500 மில்லியனர்ஸ்ல ஒருத்தர். ஒரு பெரிய மேன்ஷன், 100 ஏக்கர் எஸ்டேட், 4 ரோல்ஸ் ராய்ஸ் கார், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், ஏன் சார்ட்டர் ஃப்ளைட் கூட இருக்கு. இப்ப நான் சொன்னதெல்லாம் பாதிதான். ஏய் ஷாலு, உங்க டாடிக்கு என்ன குறைச்சலவா இருக்கு? ஆஃப் கோர்ஸ், ஏன் டாடியும் கோடியில தான் பொருள்வாரு. எங்க தெரு கோடியிலயா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சந்தோஷ், சந்தோஷ் கோடீஸ்வரன், நான் கோடீஸ்வரி. ஏன் இங்க இருக்கிற எல்லாருமே கோடீஸ்வரங்க தான். ஹேய் கவிதா, வாட் அபவுட் யூ? நானும் கோடீஸ்வரி தான். அப்படியா? எவ்வளவு சொத்தமா இருக்கு உங்ககிட்ட? எங்க ஊர்ல சின்னதா ஒரு வீடு, 10 ஏக்கர் நிலம், 20 மாடுங்க, 40 கோழிங்க. இது எல்லாத்தையும் விட என்ன பாசமா பாத்துக்கிற எங்க அண்ணன் இருக்காரு. அதுதான் எனக்கு கோடிக்கணக்கான சொத்து. வெல் செட். பாய் சந்தோஷ். பாய். ஹே, என்ன அங்கேயே பாக்குற? கவி, ஒவ்வொரு நாளும் எனக்கு புதுசா தெரியறா. வை? ஷீ சம்திங். ஏப்பா முத்துப்பாண்டி, சொல்லுங்கய்யா. உன் தங்கச்சிதான் படிப்பை முடிச்சிருச்சு இல்ல, காலகாலத்துல ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானப்பா. நல்ல இடமா வரணும்னு தான் நான் காத்துட்டு. எனக்கு அதான்ப்பா பிரச்சனை. பையனும் படிப்பை முடிச்சிட்டான், கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னா எந்த பொண்ணா இருந்தாலும் வேணாங்கிறானப்பா. ஆனா உன் தங்கச்சியா இருந்தா உடனே கட்டிக்கிறேங்கிறானப்பா. என்ன தம்பி யோசிக்கிறாப்புல இருக்கு? என் பையனை உனக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் இல்லைங்க. ஒரு வார்த்தை நம்ம கவிதாவை கேட்கணுமா? கவிதாவை கேட்கணும், நம்ம மாஸ்டரையும் ஒரு வார்த்தை கேட்கணும். யார்? நம்ம ஸ்டேஷன் மாஸ்டரா? அவர் ட்ரெயினுக்கு பச்சை குடி காட்டுறதோட இருக்கட்டும்ப்பா, கல்யாணத்துக்கு அவர் எதுக்குப்பா? வந்துட்டாரியா? இவங்க குடும்பத்திலையும் எந்த நிகழ்ச்சிக்கு எந்த குடி காட்டுறதுன்னு முடிவு பண்றது என்னுடைய பொறுப்பு. இந்த ஊருக்கு எப்படி நீங்க பெரியவரோ அந்த மாதிரி முத்துப்பாண்டி குடும்பத்துக்கு நான், சரியா? இந்த ஊர் ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் டைமுக்கு வராது, ஆனா ஸ்டேஷன் மாஸ்டர் மட்டும் டைமுக்கு வந்துடுறீ. ஏப்பா முத்துப்பாண்டி, என்னமோ கேட்கணும்னு? கேட்கவே வேணாம், நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வரேன். கவிதா வரட்டும், கேட்போம். சுத்தாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயே சர விக்னோபாந்தயே அகஜான பத்மாஸ்கம் கஜான மகர்ணிக்கம். நிச்சயம் பண்ற நேரத்தில் ஏண்டா இப்படி அழுது வடிஞ்சுக்கிட்டு இருக்க? சும்மா உன் பொண்ணை லோக்கல்ல கொடுக்குறேன், பார்க்கணும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் என் பொண்ணு அப்படியா? ஃபாரின்ல லண்டனில் கொடுக்க போகிறேன், பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உடனே போக முடியுமா, பார்த்துட்டு வர முடியுமா? அப்போ நீ லண்டனே ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? ஃபிக்ஸா? அதை கொடுமா. என் பொண்ணுக்காக லண்டனுக்கு ஓப்பன் டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன்டா. எல்லாருமா ரெண்டு வீட்டுக்காரங்க நல்லா கேட்டுக்குங்கோ, நிச்சயத்தை அதை பற்றி பண்ணி போகிறேன். அதாவது மிராஸ்தார் விருதாச்சலம் வெங்கட சுப்பிரமணியம். யார் அது? அதாவது
எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கும் 10 ஆடு 40 கோழி 50 மாடு எல்லாம் இருக்கு. அறிவு டைம் என்ன? எனக்கு டைம் பார்க்க தெரியாது. சரி, சின்ன முள்ளு பெரிய முள்ளு எதுல இருக்குன்னு பார்த்து சொல்லு. ரெண்டு முள்ளுமே வாட்சுக்குள்ளதா இருக்கு. ஓடி காஃபி. என்னமா அது, நிச்சயதார்த்தம் பார்த்தியே, கல்யாணத்தை விட ரிச்சா இருக்க. தங்கச்சி, நீ வந்ததுக்கு அப்புறம் தாமா இந்த ஃபங்க்ஷனே களைகட்டி இருக்கு. இந்த ஸ்ரீதேவி காலடி எடுத்து வச்சோமான்னு சொல்லுவாங்களே, அது இதுதாமா. அளக்காதடா, அண்ட புழுகனா இருப்ப போல இருக்க. டேய், நீ காரிய அவன கால கூட புடிப்படா. எத்த பயலாச்ச நீ. எல்லாம் கரெக்ட்டா அமைஞ்சு வந்திருக்கு, ஆனா ஒண்ணே ஒண்ணு தான் மிஸ் ஆயிருச்சு. என்னது? இதுதாமா. என்னது இது? நெக்லஸ்மா. ஓ, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் போல. என்னமா பெரிய எக்ஸ்பென்ஸ், 5 லட்சம் ரூபாய். லண்டன்ல 2 தடவை கெண்டகி சிக்கன் ஃபேமிலியோட சாப்பிட்டு வந்தா சரியா போயிரும். புடி புடி, நல்லா காக்கா புடி. நீ என்ன புடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறது இல்ல. சரி, இந்தமா இத வாங்கிட்டீனா என் ஃபேமிலியே சந்தோஷப்படும். எனக்கு எதுக்கு நான் இதெல்லாம்? என்னமா இப்படி கேட்ட? அங்க வா, உன் பையனையும் என் பொண்ணையும் ஓடிபடுத்து பாத்தியா? அடடா, எங்க என்னே பற்றும் போல் இருக்கே. புள்ளி எடுத்து வைக்க, அவளை பார்த்தா வாந்தி வருதுடா. ஹாய் ஸ்வேதா, ஹே சந்தோஷ். ஹலோ, ஓகே, ஐ see you later. எலந்த பழம், எலந்த பழம் எனக்கு தான். இந்த செவந்த பழம், செவந்த பழம் எனக்கு தான். ஏய், இவ தான் சந்தோஷ், மை பாய்ஃப்ரெண்ட். ஹாய். என்ன சந்தோஷ், பின்னாடி ஏனிக்கிற முன்னாடி வா. பால் பழம் எனக்கு தான், பாயாசமும் எனக்கு தான். சந்தோஷ், எங்க போயிட்ட? ஹேய், ரொமான்ஸா? ஹாய், ஹே, கம் வித் மீ. Hi. Kavita, she's my best friend. This is Bharati and this is Pooja. Hi. Daddy kuprar oru nimsha vaama. Nee engaloda pesitren. Na ipo vandren. Okay. Neenga ava college ah? Aama. Hey, very nice dress ya. Yeah, of course. Hey, you know that? இப்படி பார்க்கறேன். ஏய், என்ன சொன்னக்கு? ஏன் பின்னாடி சுத்திட்டே இருக்க? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படி வரியா? அதுக்கு வேற ஆள பாரு. எனக்காக சொல்ல, உனக்காக தான். ப்ளீஸ் கோ. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னமோ நினைப்பாங்க, அதுக்கு தான் சொல்றேன், அப்படி வா. நோ சான்ஸ், நான் வர மாட்டேன், வர மாட்டேன். உனக்கு என்ன மர கைண்டிடுச்சு? இல்ல, உனக்கு தான் ஜாக்கெட் ஹூக்ஸ் கலண்டே இருக்கு. நம்ப மாட்டேன், நீ போய் சொல்ற. உன் முதுகுல சின்னதா ஒரு மச்சம் இருக்கு. இத சொன்னால் நம்ப மாட்டியா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. லலி, உன் ஃப்ரெண்ட் கூப்பிடுறான். ஏய் ஹீரோ. ஹாய் மேன். என்னடி ஆச்சு? உக்கா வந்துடுச்சுடே. உன் ட்ரெஸ் வேண்டாம்னு கேட்டியா? சரிடி. நினைக்கிறேன். ஹலோ, என்ன சந்தோஷ்? Something, 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 something. வணக்கம் எனக்கும் சம்திங் சம்திங். Come on.
லப் டப் லப் டப் சொல்லும் சம்திங் லாஜிக் இல்ல மேஜிக் சம்திங் நோ நோ என்றாலே சம்திங் சம்திங் என்றாகும் சிக்ஸ்டீன் தொடங்கி சிக்ஸ்டீஸ் வரைக்கும் சம்திங் இன்று யாரோடா ஆஜா ஆஜா கண்ணாலே பார்க்க பார்க்க நேரம் இல்லையா சுதோ சரோஜா ஆஜா ரே ஆஜா என்னோட ஆடி பாட ஆசை இல்லையா ஆஜா ஆஜா கண்ணாலே பார்க்க பார்க்க நேரம் இல்லையா சுதோ சரோஜா ஆஜா ரே ஆஜா என்னோட ஆடி பாட ஆசை இல்லையா ஓ ஓ லப் டப் லப் டப் சொல்லும் சாந்தே Logic illa magic something What a dance Wow yeah. Oh idha London dance ah come on girl yeah. Dance Hey vanilla way பிடிக்க நான் பார்த்திருக்கும் முதல் முகில் இதோ சல்வார் சூடும் குட்டி தீவே உன்மேல் உன்மேல் வந்து வந்து மோதே மோதே தொட்டு செல்லும் அலை கடல் இதோ எனக்கு மடக்கு எதுக்கு எதுக்கு உனக்கும் இருக்கு ஆசை தடக்கு தடக்கு வயசு துடிக்குதே பழா சென்று என்னை தாக்கிவிட்ட கண்ணை இங்குதானே கண்டு கொண்டே ஆஜா ஆஜா கண்ணாலே பார்க்க பார்க்க நேரம் இல்லையா சுதோ சரோஜா ஆஜா ரே ஆஜா என்னோட ஆடி பாட ஆசை இல்லையா God designed something லட்சம் பேரை பார்த்திருப்போம் சும்மா பேசி சென்றிருப்போம் யாரோ ஒருவர் மீது மட்டும் எது வந்த தக்கிட்டு ததுமி தக்கிட்டு ததுமி ஆட்ட போடும் நெஞ்சம் தயங்கி தயங்கி வாங்கி போகுமே சடா என்று என்னை சாய்த்து விட்ட பெண்ணை கொண்டு செல்ல வந்து விட்டேன் ஆஜா கண்ணாலே பார்க்க பார்க்க நேரம் இல்லையா சுதோ சரோஜா ஆஜா ரே ஆஜா என்னோட ஆடி பாட ஆசை இல்லையா ஆஜா ஆஜா கண்ணாலே பார்க்க பார்க்க நேரம் இல்லையா சுதோ சரோஜா ஆஜா ரே ஆஜா என்னோட ஆடி பாட ஆசை இல்லையா எல்லார்கிட்டையும்
இதான் அந்த சம்திங் சம்திங்கா? ஒரு யங்ஸ்டரோட ப்ராப்ளம் இன்னொரு யங்ஸ்டருக்கு தானே புரியும். இதெல்லாம் போய் பெரியவங்க கிட்ட சொல்ல முடியுமா? நீ தான் ஏதாவது செய்யணும். ஏய் லல்லி, அந்த லெட்டர்ஸ் எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். இதான் வீடு, பூட்டை எப்படி உடைச்சோம் பாத்தியா? லண்டன்ல ஏதோ பண்ணிட்டு இருந்தியா? இது கிஸ் பண்றதா? சீ யா. வீட்டில் போய் ஒன்னா உட்காந்து படிக்கலாம். கம் கம் கம். What happened? ஓகே, கூல். ஆக்சுவலி எனக்கு டாக்ஸ்னா பயமே. ஓட ரெடியா இரு. Ready? One, two. Three, சொல்லவே இல்ல. அப்புறம் நான் ஏமாத்த வேணாமா? கம் கம் கம். லூசு, அறிவிருக்கா? அந்த கதை தானே முடி சொன்ன. இந்த கதை எதுக்கு முன்ன? ஏய் அருளூசு, ஜஸ்ட் மிஸ்ல வந்திருக்கேன். கொஞ்சம் விட்டுருந்தா என் ஃப்ளஷ் டேஸ்ட் பண்ணிருக்கோம். அது எல்லாம் ஒன்னாலதான். ஏன் ஒன்னால இல்லையா? உன்னை யாரு பாத்ரூம்ல ஓடி வர சொன்னது? கொஞ்சம் வாய் மூடிட்டு. ஓ, மேலதான் ரொம்ப கோவமா இருக்கு. ஏய், அந்த ஷாம்பு பாட்டில் எடு. இந்த டென்ஷன்ல நீ குளிக்கணுமா? ஐயோ, ஐம் கமிங் டாகி. இப்ப பார், நான் அடிக்கிற அடியில எப்படி அலர் அடிச்சுட்டு ஓட போகுது பார். ஓ, அடியாத்தி. இது சாதாரண நாய் இல்ல, ஃபுட்பால் தெரிஞ்ச நாய். நீ முதல்ல கீழே இருங்க. முதல்ல உன் குரங்கு சட்டி நிறுத்திட்டு இங்க இருந்து வெளிய போறதுக்கு வழி பாரு. ஹே, லெட்ஸ் டு ஒன் திங். நீ இந்த டோர் திறந்து வெளிய ஓடு. உன்னை விடாம நாய் துரத்தும். அப்ப நானு அந்த லெட்டர் எடுத்துட்டு உன் பின்னாடி வந்துறேன். ஜோக்கா? இல்ல இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். சரி, அப்ப நீ போ. ஓகே. ஹே, கடிச்சிரு. ஐ லைக் இட். Please, take your seat. இந்த தலைமையில் வை. எடு, எடு. Okay, relax. கடவுளே. பெண பண்ணலாம். ஒரு பாட்டு பாடு. Me sing? என் பாட்டுன்னா உனக்கு அவ்வளோ இஷ்டமா? இல்லை, உன் பாட்டு கேட்டால் நாய் வெறி பிடிச்சி. Problem solved. Phone. Excuse me. Hello. Hey Lisa, how are you? I miss you too. I miss you too. I'm in the middle of a shower. Call you back. Okay, sweetu. Young girlfriend. Na kekliye. Ni kepiyon thonuchu. Engalukku vera vela illa. Amma. Ha? Evlo per irukanga? Girlfriends. பதினாலு பேர், உன்னையும் சேர்த்து. நான் ஒன்றும் உங்கள் ஃப்ரெண்ட் இல்லை. ஒன்றுங்க இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இருக்கு. இருக்குன்னாலும் இருக்குன்னு தான் அர்த்தம். என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃப்ரெண்ட்ஷிப்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது. இப்போ நீயே சொல்லு, பார்ட்டியில் அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்கும்போது நீ இந்த யங்ஸ்டர் கிட்ட ஏன் வந்து ஹெல்ப் கேட்ட? ஃப்ரெண்டுங்கிறதுனால தானே? ஃப்ரெண்ட், கேர்ள், கேர்ள் ஃப்ரெண்ட். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வேற. ஏன் டென்ஷன் ஆகிற? ஒரு பொண்ணுன்னா பத்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு பையன்னா பத்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அது வேற.
ஆனா உங்க ஹார்ட்லன்னு பார்த்தா லவர் ஒருத்தங்க தான் இருப்பாங்க. அது வேற. இப்போ என் ஹார்ட்ல ஒரு பொண்ணு இருக்கா, அதே மாதிரி உன் ஹார்ட்லயும் ஒரு பையன் இருக்கணுமே. யாரு? கம் ஆன். சவன் என்ன போடுச்சு? உன்கிட்ட கேட்டதுக்கு அந்த நாய் கிட்ட கேட்டிருந்தாவது. ஹே, ஐடியா என்ன? நீ அந்த டோர் கிட்ட ரெடியாரு, நான் இந்த டோரை திறந்து நாய் வெறுப்பேத்துறேன். அது உள்ள வரும்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டோர் வெளியே வெளியே போயிடலாம். இது முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. இப்ப சொல்லாம தான். அப்ப சொல்ல அலைய பார். நீ நாய் நான் பேய். Hey, Blackie! You? Long time no see, man! Hey! Who the hell? Hey! Relax, man! Relax, Mario, okay? Mario, give me the letter. Illa, unna suttiduven. Appa enna modhalla sudu? Illa, illa, enna sudu? Hey, hey! Illa, illa, enna sudu? Illa, illa, enna sudu? No, 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 no! Enna sudu? Hey! 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 ஒரே காலேஜ்ல ஒரே பெஞ்ச்ல உட்கார்ந்து ஒருத்தர் மத்த ஒருத்தர் லவ் லெட்டர் கொடுத்துல. இப்போ இது ரொம்ப முக்கியமா? நீ அடிச்சதுல அவன் கஜினி சூர்யா மாதிரி ஆயிட்டான். ஞாபகப்படுத்தணுமா? லெட்டர் கிடைச்சதுல. ஓகே, போலாம் போலாம். கவி, இப்பதான் என் உயிரே திரும்பி வந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அங்க சொல்லு. நோ நோ, அங்க சொல்லு. சாச்சா, ரொம்ப ரிஸ்க் எடுத்தது நான் இல்ல. அங்க சொல்லு. அங்க சொல்லு. ஓகே ஓகே ஓகே, ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ். சரியா, நமக்குள்ள தேங்க்ஸ் எதுக்குடி? ஆமாண்டி. இட்ஸ் ஓகே, நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். ஓகே, குட் நைட் சந்தோஷ். குட் நைட். இட்ஸ் ஓகே. அப்பா, இப்பதான் நிம்மதியா தூக்கம் வரும். சந்தோஷ். நீ என் பேரு. ஃப்ரெண்ட்ஸ். ஓன்லி ஃப்ரெண்ட்ஸ், வேற எதுவும் இல்லை. ஓகே 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 ஓகே. என்ன விளையாட்டு இதுதான்? செவன் ஸ்டோன். கிட்டி ஸ்டோனா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான்டா. ஒரு இடத்துல கல் சேரும் போது கலைக்கணும், திரும்ப அடுக்கும் போது அடிக்கணும், அடிக்கணும் கலைக்கணும். அதான்டா விளையாட்டு. இதுல நான் பெரிய சாம்பியன்ல. கவிந்தா, குறுகுறு குறுகுறு.
என்னையா விளையாட்டுது? படக்கூடாத இடத்துல பட்டி சண்டை? விளையாட்டுனா முன்ன பின்ன படத்தாண்டா செய்யும். பட்டால நாம பட்டுச்ச, ஏதோ குண்டு பல் போடஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுச்ச. பல்புல ஸ்டோனு ஆச்சு, அவன் கிளாஸ் பால வேற காணோம். ரத்தாண்டா நானும் தேடிட்டு இருக்கேன். ஸ்டார்ஸ் என்ட்ரியா? அது ரொம்ப கஷ்டமாச்சே. நான் ஹெல்ப் பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ரொம்ப கஷ்டம்தான். இது உங்க அண்ணன் கொடுத்த குத்துற தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்ட வச்சேன். கலங்கம் இருக்கிற மாதிரி இதுலயும் நான் ஓட்டியிருந்தது தெரிஞ்சது. அதை மறைக்கிறதுக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உனக்கு பிடிக்கலனா அதெல்லாம் எடுத்துடலாம். நிஜமா பிடிச்சிருக்கா? தேங்க்ஸ் சந்தோஷ். நீ சொல்லல, அதான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். குட் நைட். கூப்பிட்டியா? இல்லை, எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் எதுக்கு செஞ்சேன்னு. உண்மையை சொல்லட்டுமா? என் பேரில் இருக்கிற சந்தோஷத்தை எப்பவும் முகத்தில் பார்க்கணும்னு. அவ்வளோதானா? யா, நிஜமா அவ்வளோதானா? அப்போ சம்திங் சம்திங் இல்லையா? What? Hey! Thank you.
பார்வையில் பைத்தியமானே, உன் வார்த்தையில் வாக்கியமானே, உன் வெட்கத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினே. ஒரு ஞாபக அலையென வந்து என் நெஞ்சினை நனைத்தவள் நீயே, என் வாலிப திமிரினை உன்னால் மாற்றினே. பெண்ணாக இருந்தவள் உன்னை நான் இன்று காதலி செய்தேன், உன்னோட அறிமுகத்தாலே நான் உன்னில் மறைமுகமானே, நரம்பெல்லாம் இசை மீட்ட குறித்தேன் நானே. பார்வையில் பைத்தியமானே, உன் வார்த்தையில் பாக்கியமானே, உன் வெட்கத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினே. எது இதுவோ, எது இதுவோ, உன் மௌனம் சொல்கின்ற எழுத்தில்லா ஓசைகள் என்னென்று நான் சொல்லுவேன். இது அதுவோ, இது அதுவோ, சொல்லாத சொல்லுக்கு இல்லாத வார்த்தைக்கு ஏதேது அர்த்தங்களே. பெண் தோழன் நான், ஆண் தோழி நீ, நட்புக்குள் நம் காதல் வாழும். ஆணாசை நான், பெண்ணாசை நீ, ஆசைகள் பேராசை தான். உன் பார்வையில் பைத்தியமானே, உன் வார்த்தையில் பாக்கியமானே, உன் வெட்கத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினே. என்னுள்ளே தூங்காமல் நெஞ்சுக்குள் வாயாடினார். கண்ணாடி நீ, கடிகாரம் நான், உன்னுள்ளே ஓடோடி வாழ்வே. காதல் எனும் கடுதாசி நீ, என்றென்றும் அன்புடன் நான். என்ன பதறி போயிட்டேன். நலுங்கு வைக்க போறாங்க, இப்ப கூட கண்ணாடி தேவையா? கண்ணாடி போட்டிருந்தாலும் என் பொண்ணு அழகுதான். லல்லி முதல் ராத்திரி கூட கண்ணாடி போட்டுட்டு தான் போவா. முதல் ராத்திரில எதுக்கு கண்ணாடி?
அங்கதான் விளக்கெல்லாம் அணைச்சிருவாங்கல்ல, எப்படி இருந்தாலும் தடவி தடவி தானே பேச போறாங்க. என்ன அத்தை இந்த வயசுல எப்படி பேசுறாங்க? பார்வதி, இந்த வயசுல என்னால பேசத்தான் முடியும். அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அந்த டைம் நம்ம டிசைட் பண்றதுல தான் இருக்கு. சந்தோஷ் கவி ப்ளீஸ். சந்தோஷ் கவி ப்ளீஸ். சந்தோஷ் கவி. என்ன சந்தோஷ்? வேணும் கவி. சந்தோஷ் கவி. சொல்லுது ஒன்னு. யூ ப்ளீஸ் கவி. சந்தோ கவி ப்ளீஸ். சந்தோஷ் தெரியும். போன் உங்க அம்மாட்ட கொடு. அப்பா என்னடா பக்கத்துல இல்லையா? ஹலோ ஏமா, நம்ம புள்ளைய பாத்துக்கிறத விட கல்யாண கச்சேரி தான் உனக்கு ரொம்ப முக்கியமா போச்சா? சந்தோஷ் பேசுறதே ஒரு மாதிரியா இருக்கு, என்ன விஷயம்? நல்லா தானே இருக்கான். நேர்ல இருக்கிற எங்களுக்கு தெரியாம அங்க இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நீ புள்ளைய பத்தி தெரிஞ்சுக்கிட்ட லட்சணம் அவ்வளவுதான். சரி, கொஞ்சம் லல்லி கிட்ட போனை கொடு. லல்லி, சந்தோஷோட அப்பா உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க அங்கிள். வாழ்த்துக்கள் லல்லி. தேங்க்ஸ் அங்கிள். ஒன்றும் இல்லைம்மா, சந்தோஷ் ஒரு ப்ரெஷியஸ் பேபி. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆகியும் குழந்தை பொருட்களையே குழந்தை பொருட்களையேன்னு கவலைப்பட்டு பிறந்தவன். அவன் முகத்தில் ஒரு சின்ன கவலை கூட படரக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப பாசமாக வளர்த்துனேன். பசங்க ஏதாவது தப்பு பண்ணால் அப்பாக்களை அடித்து வளர்க்குறது வழக்கம். ஆனால் இது வரைக்கும் நானும் அவனை அடித்ததில்லை, அவங்க அம்மாவே அவனை அடிக்க விட்டதில்லை. ஆனால் இன்றைக்கி அவன் பேசுனதெல்லாம் பார்க்கும்போது யாரோ அவனை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி கன்ஃபார்மாக எனக்கு தோணுது. கொஞ்சம் தயவு செய்து என்ன எதுன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு உடனே போன் பண்ணுமா? சந்தோஷ், சாரி சந்தோஷ், நான் வேணும்னு அப்படி செய்யல, எனக்கே தெரியாம அப்படி நடந்துருச்சு. வேணும்னா இப்ப முத்தம் கொடுத்துக்கோ. முத்தம் மட்டும் இல்ல, ஓ இஷ்டப்படி என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. ஏன் அழற? உன் மனச கஷ்டப்படுத்தினல்ல, அதான். அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. நீ ஏன் அழற? தெரியல, நீ அழறத பார்த்தா கஷ்டமா இருக்கு. நீ அழாத, நான் தானே தப்பு பண்ணேன், சாரி. இல்ல இல்ல கவி, நான் தான் தப்பு பண்ணேன். இல்ல இல்ல சந்தோஷமா இருக்குடா. எனக்கு கூட.
என் கல்யாணத்துக்கு வந்து நீங்க ரெண்டு பேரும் உங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா? விடலி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் கல்யாணம் முடிஞ்சதும் உங்க கல்யாணத்தை நானே பண்ணி வைக்கிறேன். Twinkle twinkle little star, how I wonder what you are. Up above the world so high I like. வண்டி கிளம்ப போது சீக்கிரம். நான் ஒண்ணு அவசரம் இல்லனே. நம்ம டெய்ன் நம்ம மாஸ்டர் என் அண்ணையர்னா தானே குடி ஆட்ட சொல்லுவேன். உன் இஷ்டத்துக்கு நான் கொடி ஆட்டினேன்னா அப்புறம் என் சீட்டை கழிச்சு உன் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. என்ன முத்து இதெல்லாம், ஏதோ உன் தங்கச்சிக்கே கல்யாணம் நடக்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ற. லலிதாவும் என் தங்கச்சி தானே, பத்திரமா போயிட்டு வா. வாணே வாணே வா. ஐயா ஒண்ணு மறந்துட்டீங்க. என்னது? கவிதா வாக்கு. சரி சரி, வீடு ஜாக்கிரத. ரெடி சார். நிறுத்தியா, இந்த வேலையை விட்டு வேற ஏதாவது வேலை பண்ணி. உன்ன இல்ல இடியா, அவர் சொன்னா செஞ்சிருவே. நீ ஜாக்கிரத. ஏன் என் நிறுத்திட்ட? திட்டுறாரு சார். டேய் திட்டுறதா? போலி போட்டுருவேன். இது இது உருவியா? டேய் உனக்கு தான் உருவம் தெரியுமா? எனக்கு தெரியாதா? தில்லு இருந்தா நேருக்கு நேர் வாடா. யோ, நீனே கக்குஸ் போற மாதிரி உட்காந்துட்டு இருக்க. உனக்கு போட்டோ எடுக்க தெரியுமா தெரியாதா? அப்போதுல சும்மா இருக்கேன் போட்டோ எடுக்காம. நீங்களும் பார்த்து சும்மா இருக்கீங்க. இடியா போடாத. ஹே வெயிட் வெயிட், நான் இல்லப்பா. அங்க அங்க கோ 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 கோ. இது ஃபேமிலி போட்டோ, அதுக்கு தான் கூட்டு வந்த. கல்யாண வேலை எவ்வளோ இருக்கு, மேலே வா. அப்போ பொண்ணுக்கு மட்டும் மாப்பிள்ளை எழுப்பி நிச்சயதார்த்தம்னு ஆடுறா. எது எது எப்பப்போ நடக்கணுமோ அதாவது அப்பப்போ டான் டான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் என் பொண்ணுக்கு இதில் ஏதாவது ஒன்றாவது ஆடா டிசார்டர்லையாவது நடக்குமான்னு பார்த்தா இந்த வீட்டில் அதை பற்றி யாரும் கவலைப்படல. அப்புறம் ஏன் நான் இங்க இருக்கணும்? நான் கிளம்புறேன். வாமா. என்ன நீ இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டியா? தங்கச்சி இங்க வாமா. வரேனே. தங்கச்சி, நேத்து நாம என்ன பேசிக்கிட்டோம்? என்ன பேசிக்கிட்டோம்? இவன் பொண்ணு, உன் பையன், கல்யாண விஷயமா என்ன பேசிக்கிட்டோம்? அதான் சரின்னு சொல்லிட்டேனே, அதுல என்ன சந்தேகம்? முதல்ல இந்த கல்யாணம் முடிட்டோம், அப்புறமா விவரமா பேசிக்கலாம். இதான் நானும் படிக்கிட்டு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் அவசரப்பட்டான். டேய் வாடா, இந்தா உக்கார். ஓ நீயா? ரிசெப்ஷன் சேர் நினைச்சேன். டேய் டேய் டேய், டைம் என்னடா ஆச்சு? போ டைம் ஆ முடிஞ்சா அவங்க ஊருக்கு போயிடுவாங்க, நம்ம எல்லாரும் பிரிஞ்சிருவோம்ல. என்னடா என்னை விட்டு போறோமேனு ஃபீல் பண்றியா? சந்தோஷ், இங்க எதுக்கு வந்த? இங்கே உனக்கு எந்த வேலையும் இல்ல. போ போ போ. ஏய், எப்படி வேர்த்திருக்கு? என்னாச்சு? நாளைக்கு லண்டன் கிளம்பி போறேன். ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ஜென்ரலா ஃபாரின்ல இருந்து வர இந்தியன் பசங்க அங்கே ஃப்ரீ லைஃப்க்கு பழக்கப்பட்டு இங்கே ஃப்ரீ கவுட்டாக பொண்ணுங்க கிட்ட பேசி மயக்கி எக்ஸ் வாய்ஸ் முடிஞ்ச உடனே கிளம்பி போயிடுவாங்க நீ கேள்விப்பட்டிருப்பேன். ஆனால் அது உண்மை இல்லை கவி, நான் அந்த மாதிரி பையன் கிடையாது. நான் நாளைக்கு லண்டன் போய் நம்மளை பற்றி அப்பா கிட்ட சொல்கிறேன், அவரோட வந்து உங்கள் அண்ணங்கிட்ட பேசுகிறேன். என்ன
நீங்களா ஆண்டி? டீ சாப்பிட்றீங்களா? உனக்கு என்ன வயசு ஆகுது? 20. இந்த வயசுல எல்லா விதியும் கத்து வச்சிருக்கியே. எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருந்து. உங்க வீட்டுல யார் யார் இருக்கீங்க? நான் எங்க அண்ணன் ரெண்டு பேர் தான் ஆண்டி. ஓஹோ, உங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? விவசாயம். விவசாயமா? எங்க வீட்டுல ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்கு, பால் வியாபாரம் கூட செய்யறோம். உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு வந்தியா? ஆமா ஆண்டி, எங்க அண்ணன் கிட்ட சொல்லாம நான் எதையுமே செய்ய மாட்டேன். அப்போ உன் அண்ணன் சொல்லிதான் என் பையனை மயக்கினியா? பேசிடி. அவ எப்படிமா பேசுவா? அவ என்ன திட்டம் போட்டாலும் அதெல்லாம் தான் நீ புட்டு புட்டு வைக்கிறியே, அதான் இப்படி ஆடி போயிருக்கிறா. இது வேணாலும் இருக்கட்டும், சந்தோஷ் வந்த அப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம். பேசாது சொல்றேன். ஏய், உனக்கு கொஞ்சமாவது வெக்கமானா இருந்தா வெளியில போ, போடி. ஏய், சொல்றாங்களே, போ போய் வேற பாத்தி தேடி போடி. கவி நல்லி வாங்க. கொஞ்ச நாள் பாக்காததுக்கு கல்யாண பொண்ணு நல்லா இருக்கியம்மா. இந்த பார், உனக்காக கூரப்படம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த புடவை கட்டிட்டு தான் நீ மனமேடைக்க போனும். இந்தம்மா வாங்கிக்கம்மா. பாத்தியம்மா. ஐயா வணக்கங்க. நீங்க தானே லலிதா அப்பா? உங்களை நான் சின்ன பிள்ளையில பார்த்த ஞாபகம் இருக்குங்க. உங்களுக்காக பட்டு வேட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க ஊர்ல நினைஞ்சது என்ன இது? என்னாச்சு அண்ணடா? நடிப்புல அண்ணன் தங்கச்சி சாப்பிடுவான் போல் இருக்க. ஏயா, ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்ட என்னையா பண்ணணும்? வந்ததால் அச்சத போட்டமா சோத்த தின்னு வந்து போயிடுறோம். அதை விட்டுட்டு வசதியான பையனா பார்த்து வளைக்கிறதுக்கு துட்டம் போடுறது, இது என்னையா பொழப்பு? ஐயா என்ன போதையா? அப்பா இவர் நடிச்சது போதும், போமா. நல்ல பணக்கார கல்யாணம், வசதியான ஒரு பையனா பார்த்து கொக்கி போட்டு எடுத்துட்டு நீ சொல்லி கொடுக்காமியா உன் தங்கச்சி இந்த மானம் கிட்ட? என் தங்கச்சியை பத்தி ஏதாவது சொன்ன அடிச்சு கொன்னுடுவேன். கொல்லுவியா? கொல்லுவேன். அந்த அயோக்கியத்தனத்தை பார்த்துனைய செருப்பால் அடிச்சு வெளியே ஓடி அனுப்பிச்சிருந்தோம்னா நீ கொல்லுவ. வேண்டாம் வேண்டாம்.
உன் கோவத்தை காமிக்கிற. கேவலம் ஆடு மாடு வளர்த்து அது போடுற சாணி எடுத்து வரட்டி தட்டுற நீ என் வீட்டு தோட்ட வேலைக்கு கூட தகுதி இல்லாத ஆஃப்டர் ஆல் விவசாயி உன்னோட தங்கச்சிக்கு என் பையனை கேக்குதா? போயா இங்க இருந்து சொல்றாங்க இல்ல, போயா போங்கறாங்களே போலாம். ஒவ்வொருத்தனையும் வாமா போலாம். ஆனங்கட்ட வயலு புரியுதுடா, போறதுக்கு முன்னாடி உன்ன மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். உன் மனசு என்ன சொல்லுதோ அத நம்பு, வேற யார் பேச்சும் நம்பாத. கவிதா உன்னை விட்டுட்டு போயிட்டு தான் நினைக்கிறியா? நிச்சயமா இல்ல. உனக்காக அவ மனசையே இங்க விட்டுட்டு தான் போயிருக்கா. அவ ரூம்ல போய் பாரு. சந்தோஷ், இங்க என்னப்பா பண்ற? எல்லாரும் கீழே இருக்காங்க, வா போலாம். நீ போமா, நான் வரேன். சந்தோஷ், நாளை காலையில் லண்டன் போனோம், ஞாபகம் இருக்குல்ல? நம்ம இருக்கலாமா? எல்லாம் பிரமாதமா நடந்தது. அந்த மாட்டுக்காரன் தங்கச்சி பண்ண நியூசன்ஸ் தவிர. ஏய், ஏர்போர்ட்ல வந்து ஏடா மாடு மேய்க்கிறவன பத்தி பேசிட்டு அங்க பாரு. லண்டன் ரோமியோவோ நான் பார்த்த ஜூலியட்டும் எப்படி ஜோடி பொறுத்தோம்? என்ன இது, ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? சந்தோஷ், ஜூஸ். ஏய் போடா, பேசிட்டு போல. வழி விடு. எதுக்கு டார்லிங் இவ்வளவு ஃபீல் பண்ற? இன்னும் அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? அவ இப்படி வந்து அப்படி போயிட்டா, ஜஸ்ட் பாசிங் கிளவுட். உனக்கு துணையா நான் இருக்கேன்ல. அப்படின்னா எனக்காக வெயிட் பண்ணுவியா? பண்றேன் டியர். நான் வெயிட் பண்ணலனா வேற யார் வெயிட் பண்ணுவா? எத்தனை நாள்? எத்தனை நாள் வேணாலும் வெயிட் பண்றேன். ஒரு வருஷம்? ஓ ஷூர். அஞ்சு வருஷம்? பத்து வருஷம்? உன்னால முடியாது. ஆனா கபி வெயிட் பண்ணுவா. அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இல்ல, நூறு வருஷம் ஆனாலும் எனக்காக வெயிட் பண்ணுவா. என்னையே நினைச்சுக்கிட்டு பாசிங் கிளவுட் கவி இல்ல நீ. ஆத்தாடி திரும்பி வர மாட்டாண்டி, எனக்கு ஒரு சான்ஸ் தான் கிடைக்குமா? சந்தோஷ் ஒரு விளையாட்டு, அவன் ஏதோ சொல்லிட்டானுங்கிறதுக்காக நீ எதுக்கு அப்செட் ஆனுங்கிற? அவங்க வீட்டுல எல்லாமே அவங்க அம்மா தான். அவங்களே நீ தான் அவங்க வீட்டு மருமகன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்களே, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? இந்த பாரு, சந்தோஷுக்கும் உனக்கு கல்யாணங்கிறது கன்ஃபார்ம். சரி பிரைட்டா? சரிம்மா.
கவிதாமா, நடந்தது எல்லாத்தையுமே கருப்பியா சொல்லுச்சுமா. இந்த பணக்காரங்களே இப்படிதான் தப்பா அவங்க பண்ணிட்டு பழைய மத்தவங்க மேல போட்டுருவாங்க. என்னால அண்ணனுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. ஆனா அண்ணன் இதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல. உங்க சந்தோஷம்தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கா. அவங்க எப்படிமா உங்களை கேட்டு சங்கடப்படுத்துவாக. நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. அங்க நடந்த எல்லாத்தையும் மறந்துடுங்க. முடியாது வள்ளி, சந்தோஷம் மறக்கிறது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னது, சந்தோஷம் கூட வரலையா? வந்தாங்க, துபாய் வரல, என்னோட வந்தான். லண்டன் ஃப்ளைட்டுக்கு சேஞ்ச் ஆகும் போது என்னோட ஏறலையா? வேற எங்க போனா? லவ்வுக்காக எங்க அப்பா தொலைஞ்சிட்டான். தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு, தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு, கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு, கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு, என் குழந்தை கூட வழி சொல்லு, கூட வழி சொல்லு, எனக்கு பாட்ட நீ பாட்டு, தம்பிக்கு நீயே வழி காட்டு. அது எங்க ஊரு, அந்த பக்கம் வேலையெல்லாம் முடிஞ்சது, வண்டி கட்டி கூட்டி போறேன். கிளியே கிளியே கீக்கி கிளியே, கிளியே கிளியே கீக்கி கிளியே, குயிலே குயிலே கூக்கோ குயிலே, அட கிளிதா கிளிதா நான் கூட, என் மனச கூண்டில் அடைச்சாலே, அட குயில்தா குயில்தா நான் கூட, என்ன இதய கூட்டில் வச்சாலே, காதல் நினைப்பில் நானும் கூட தான் காத்து பறக்கிறேன். கிளியே கிளியே கீக்கி கிளியே, குயிலே குயிலே கூக்கு குயிலே. தூரம் போதுமே பக்தன் போல கிடப்ப, அவ சிரிச்சா வெளிச்சா உருவாகோ, அவ இமச்சா உலகம் இருட்டாகோ, அவ பார்த்தா போதும் பசி போகும், அவ இருக்கும் திசையே அழகாகும், ரெண்டு நொடிக்குமே நடுவு கூட நான் அவளை நினைக்கிறேன். கிளியே கிளியே கீக்கி கிளியே, குயிலே குயிலே கூக்கு குயிலே. சில பொண்ணு சிரிப்பு அழகு, சில பொண்ணு பேச்சு அழகு, திமிரு கூட ஒரு அழகு என்று நான் அவளை பார்த்து அறிஞ்ச. சில பொண்ணு பார்க்க அழகு, சில பொண்ணு பழக அழகு, ரெண்டு அழகுமே ஒன்னு சேர்ந்ததா அவளை நானும் பார்த்த. அவ கொடைய மறந்து வரும்போது நான் மழைய ரசிக்க மாட்டேனே, என்னதான் அவனை விழும்போது நான் வெயில வெறுக்க மாட்டேனே, என்ன மாத்துனா ரத்த ஓட்டத்தில் தேன ஊத்துனால. கிளியே கிளியே கீக்கி கிளியே, குயிலே குயிலே
ஜம்மர்தோ வாகர்த்த பிரதிவத்ரஜே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் கங்கே ஜமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி. கவிதமா கவிதமா, நீங்க காதலிச்சவங்க எப்படி இருப்பா? போய் மூடுறியோ? எலுமிச்சம் பழ நேரத்துல வசரமா இருப்பாளா? மீசை இல்லாம முழுமுழுன்னு இருப்பாளா? மாவில தோரணம் கட்டினாப்ல முடி வச்சிருப்பாளா? ஓம் வருணா சனாதரமா ஆத்யம் சமர்ப்பாஜாமி. ஹலோ சார். ஹலோ. நீங்க தானே ஸ்டேஷன் மாஸ்டர்? ஆமா. யாரா அது புதுசா இருக்கு? யார் நீ? டிக்கெட் இல்லாம ட்ரெயின்ல ஏறணும் மாதிரி. டிக்கெட் இருக்கு. அம்மாவை மனசில் நினைச்சு தர்ப்பணம் விடுங்க. மார்ஜயந்தாம் பிரமிதாம் மார்ஜயந்தாம் பிதராஹம். இந்த பிண்டத்தை கொண்டு போய் காக்காய்க்கு வச்சிடுங்க. பிளேட் இருக்குங்க, ஜாக்கிரதா. இந்த பாரு, பிண்டத்தை எடுத்துட்டா கையில வச்சுட்டு நிக்க கூடாது, கையோட கரைச்சிடணும். போ. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களை பார்த்து நிறைய பேசணும்னு ப்ரிப்பேர்டாக தான் வந்தேன். ஆனால் பார்த்த உடனே டென்ஷன் ஆகிட்டேன். அந்த டென்ஷன் இன்னும் அதிகம் ஆகிறதுக்கு முன்னாடி என் மனசில் இருக்கிறதுலாம் சொல்லிடுறேன். உங்கள் தங்கச்சியை காதலிச்சது நான் தான். ஐ ஆம் சந்தோஷ் சார். ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் சார். கவிதா ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவங்க இப்படி இருக்காங்கன்னா அதுக்கு உங்கள் வளர்ப்பு தான் சார் காரணம் சார். உண்மையாக ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க சார், ட்ரஸ்ட் மீ. அவங்க ஒரு ஆம்பளையை கூட கண்ணெடுத்து பார்த்தது இல்லை சார். எனக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு சார் அவங்களை மடக்கிறதுக்கு. இதே மேட்ரா இங்கிலீஷில் நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன். ஆனால் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாததுனால அதை நான் தமிழில் ட்ரை பண்ண போய் அதை அப்படி இப்படி நான் சார். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பண்ணது பெரிய தப்பு. அவங்க அப்படி பேசினதுனால தானே உங்களுக்கு கோவம் வந்துச்சு. உங்களுக்கு கோவம் வந்ததுனால தானே நீங்கள் கவியை கூட்டு வந்தீங்க சார். அவங்க பண்ண தப்புக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. முடிச்சிட்டியா இல்லை என்ன இருக்கா? சரியாக சொன்னனோ இல்லையோ, ஆனால் மேட்ரு மட்டும் இதுதான். என் ஃபீலிங்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். முத்துபாண்டி, இப்ப அவசியம் உள்ளார கூட்டு போகணுமா? நீங்க என்ன சார், அவர் ஏதோ என்கிட்ட பர்சனலா பேசணும்னு ஆசைப்படுறாரு. கெடுத்துருவீங்க போல இருக்கு. நீங்க வாங்க சார். ஐய, புலிவாய்க்குள்ள தானே தலையை விட்டுக்கிறானே இவன். உங்களை பத்தி என்னென்னமோ நினைச்சேன் சார், பட் யூ ஆர் எ ட்ரூ ஜென்டில்மேன். என்னம்மா சத்தத்தையே காணோம்? சுனாமி கூட சத்தம் இல்லாமத்தே வரும். வந்தா சுருட்டிட்டு போயிட்டு போய் ஊருக்கு வெளியே போட்டுவாங்க. ஆத்தா பேசின பேச்சுக்கு எங்க அண்ணன் கொடுத்த அடி கம்மி தாண்டே. ஏன் முத்துப்பாண்டி, இது உன் பிரச்சனை இல்ல, உன் தங்கச்சியோட பிரச்சனை. அவன் அடிச்சு விரட்டிட்டா எல்லாம் சரியாயிருமா? ஏன் அது பொம்பளை புள்ளடா, எல்லா விஷயத்தையும் ஒரு அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. இதுவே உங்க அம்மா இருந்திருந்தா அவகிட்ட சொல்லியிருப்பா. இருந்தா சொல்லியிருப்பா, இல்லாம போயிட்டாங்களே. ஏ இன்னும் இந்த நாளை என்னால மறக்கவே முடியல மாஸ்டர். எங்க அம்மாவோட முகத்துல பணத்தை வீசி எரிஞ்சானே எங்க பணக்கார அப்ப, அதை நினைச்சு நினைச்சு செத்தாலே எங்க அம்மா. வேணாம் மாஸ்டர், வேணாம். இந்த பணக்காரங்க சாவகாசமே வேணாம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன் அம்மா மாதிரி என் தங்கச்சி ஆயிடக்கூடாது மாஸ்டர். இந்த பாருங்க, அழுகுறா, அழட்டும். கூட நான் இருக்கேன், ஆனா நாளைக்கு போற இடத்துல அழுதானா என்னால தாங்க முடியாது மாஸ்டர். நான் செத்து போடுவேன். அது இல்லப்பா, என் பேச்ச கேள. தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க மாஸ்டர். அவன் பேகுக்காக வந்திருக்காண்டா? இல்லங்க, நான் கவிதாக்காக தான் வந்தேன். முத்து, யாருக்கு எங்களை பிரிச்சிடாதீங்க. உங்க தங்கச்சி மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களோ அதை விடாதீங்க. நான் அவளை நேசிக்கிறேன். கவிதாக்காக எங்க அம்மா அப்பா எல்லாரையும் விட்டு வந்திருக்கேன் சார். என் காதல் நிரூபிக்க நான் என்ன செய்யணும் சொல்லுங்க மாஸ்டர். இவனை போ சொல்லுங்க. தூக்கு தண்டனை கைதியை கூட கடைசியா சார் என்னன்னு கேட்பாங்க. நீங்க என்ன சார்? டேய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. என்னடா சொல்லிட்டு? டேய் நிறுத்துறா. ஏன்டா உனக்கு புத்தி எப்படி போகுது? டேய், உன் தங்கச்சியை பாக்குறப்பெல்லாம் உங்க அம்மா நினைப்பு வரும்னு சொல்லுவல்ல,
எனக்கு இவனை பார்க்கும்போது சின்ன வயசு உன் ஞாபகம் தான்டா வருது. யோசிச்சு பாரு, இதே நிலத்துல இதே மாதிரி தானே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு ஒருத்தங்கிட்ட கெஞ்சின்னு நீ மறந்துட்டியா? உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுனால தானே உன் நிலத்தை உன்னால காப்பாத்திக்க முடிஞ்சது. உனக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயமா? இது அநியாயம் தான். நீ கட்டிக்க போறவன் உனக்கு மட்டும் முடிச்சிருக்கணுமா இல்ல எனக்கும் முடிச்சிருக்கணுமா? உனக்கும் பிடிக்கணும்னு சார் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? நான் என்ன சொல்லலாம் செய்வியா? செய்வேன். விவசாயம் செய்யணும். என் நிலத்துல ஒரு ஏக்கர் நிலம் தரேன். ஒரு ஏக்கர் நிலத்துல நான் எத்தனை மூட்டை அறுவடை செய்யறனோ அதே அளவுக்கு நீயும் செய்யணும். செய்வியா? மாடு மேய்க்கணும், சாணி அள்ளணும், ஆடு கோழி அத்தனையும் வளர்க்கணும். வளர்ப்பியா? இதெல்லாம் எப்படி அவன் செய்வான்? அவன் செய்யணும் மாஸ்டர். இந்த வீட்டு பொண்ணு அவன் கட்டிக்கணும்னா அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு வந்தா மட்டும் பத்தாது. எந்த விவசாயியோட வாழ்க்கை அவங்க அம்மா கேவலமா பேசுறாங்களோ அதே விவசாயியோட வாழ்க்கை அவன் வாழ்ந்து காட்டணும். விவசாயம் செஞ்சு ஜெயிக்கணும். ஜெயிப்பியா? ஜெயிப்பேன் சார். நீங்க சொன்ன எல்லாம் சார் உங்களோட ஒரு மூட்டை அதிகமா அறுவடை பண்ணி காட்டுறேன். அப்பதானே சார் கவி மேல இவர் வச்சிருக்க பாசத்தோட என் காதல் பெருசுன்னு தெரியும். தம்பி, இதே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு விரல வச்சு தட்டுற வேலை இல்ல, கஷ்டப்படணும் சார். ஈஸியா காதலிச்சிட்டேன், அதை காப்பாத்துக்க இந்த அளவு கூட கஷ்டப்பட மாட்டேனா? நீ தோத்துட்டு என் தங்கச்சி மட்டும் இல்ல இந்த கிராமத்தை விட்டு ஓடிடணும். இனிமே உன் வசந்த மாளிகை இதுக்கே இம்பிட்டு மிரல் மிரல்ற நீ அதிர்ஷ்டக்காரப்பு. இல்லைன்னா நம்ம சிமரனு நமிதா அசினு கூடனா தங்குற பாக்கியம் கிடைக்குமாப்பு. அண்ணே அவர் பாவண்ணே, அவருக்கு துணையை நான் கூட இங்க தங்கிறேன். காக்கா கம்முன்னு நான் ஏந்துறா வரட்டுமா? எக்ஸ்கியூஸ் மீ, பெட்டர். ஓ மை காட், நீயா? நான் தான் சூரியன் சுள்ளுன்னு அடிக்குது. இந்த மாதிரி உனக்கு தூக்கம் கேக்குது? ஸ்மெல்லு பிடிக்காம இப்பதான் தூங்கணும். காபி தண்ணி வேணுமா? பூஸ்ட் வா, நம்ம ஊரு பூஸ்ட் தர. பூஸ்ட் டேஸ்டா இருந்துச்சாப்பா. இந்த இத எப்படி பட்டன் நம்ம கிட்ட போல.
என்னப்பா பாக்குற, நீ உழுவ வேண்டிய நல்லதுதாப்பா, உழுவுப்பா. காக்கா டிராக்டர் எங்க? காக்கா வேடதே கொண்டு வரும், டிராக்டர்னா கொண்டு வராது, இப்படியே உழுவனு உழு. இப்படியா? எப்படி இப்படி? லண்டன் காரப்பொடி பெசல். தேங்க்ஸ். கலர்ஃபுல். ரெண்டு கரண்டி எக்ஸ்ட்ராவில் போட்டிருக்கேன், என்ஜாய். இந்தா பிடிச்சிக்க, இந்தா 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 பிடிச்சிக்க பிடிச்சிக்க, இந்தா பிடிச்சிக்க. ஏப்பு சனியனை சங்கு ஊதி கூப்பிடுற, பார்த்தா பாலும் பழமும் சாப்பிட்ட உடம்பு மாதிரி தெரியுது. உனக்கு எதுக்கு இந்த பந்தயம் பலாரம்னா? வீணா எங்க அண்ணனுக்கு தொல்லை கொடுக்காம நாடு போய் சேரு. நாளைக்கும் இதான் சாப்பிடுவேன். என்னப்பு விட்ட விடியால விருட்டுன்னு கிளம்பிட்டிய? முத வண்டிய பிடிக்கத்தானே? கடைசி வண்டி கூட போக மாட்டேன். அண்ணன் உருமா உருவிட்டார்ல, நீ குருமா தண்டியாய். Yeah.
ஏண்டா முத்துப்பாண்டி கிட்ட போய் அன்னைக்கு பொண்ணு கேட்டப்ப தங்கச்சி வரட்டும் பாக்கலாம்னு சொன்னான். இப்ப போய் கேட்டா இத இவன் ஊருக்கு போட்டு பாக்கலாம்னு சொல்லுவானோ? அப்பா உனக்கு இது விளையாட்டா போச்சு. போய் ஒழுங்கா அந்த ஆள்கிட்ட பேசி கவிதாவை எனக்கு கட்டி வை, இல்ல என் கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கருமா தான் நடக்கும். பொருடா, கொஞ்சம் பொறுமையா இருடா. பொறுமையா இருக்க வேண்டியது, வேற வழி? பையனை பாத்தீங்கல்ல, சும்மா ஜல்லிக்கட்டு காட மாதிரி கும்முன்னு இருக்காக. பந்தயத்துல ஜெயிச்சுட்டாகன்னு வச்சுக்கோங்க, போற உங்க பாடு. தேவை இல்லாம சந்தையில போய் இந்த புள்ளகிட்ட குறும்பு பண்ண, அதான் அப்படி பேசிட்டு போற, விடுறா பாத்துக்கலாம். ஏங்க, இங்க முத்துப்பாண்டி வீடு எங்க இருக்கு? முத்துப்பாண்டியா? ஆமா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? லண்டன். லண்டனா? அதே லண்டன்ல இருந்து ஒரு பையன் இங்க வந்து முத்துப்பாண்டி வீட்டுல மாடு மேய்ச்சிட்டு இருக்கானே. சந்தோஷ், அந்த பையன் உங்களுக்கு சொந்தமா? என் புள்ள மாடு மேய்க்கிறானா? என்னது, உங்க பையனா? உங்க பையனை பத்தி உங்ககிட்ட நிறைய சொல்ல வேண்டியது இருக்குங்க. வாங்க வாங்க. யார் வீட்டுல? வாய வழிய, கூப்பிடுறது காது கேக்கல. யாருங்க? மாப்பிள்ள, இவதான் உங்க லண்டன் பிள்ளையை கவுத்த டெஞ்சன். பொதுவா பொண்ணுங்க அண்ணா குடிஞ்சு தர நிமிராம பூமியை பார்த்து நடக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு தடவை தர நிமித்தினாலும் ஆம்பளைகளை கிளீன் போல்ட் ஆக்கிடுறீங்களே, அந்த டெக்னிக் தான் எப்படின்னு புரிய மாட்டேங்குது. சரி, அப்பனா தருந்து வளர்த்திருந்தா உங்ககிட்ட அடை கொடுக்கறது எதிர்பார்க்கலாம். உன்னை அண்ணாலாம் வளர்த்திருக்கான், அப்புறம் அந்த ஆள் குணாதிசயம் தானே உங்ககிட்ட இருக்கும். எங்க அந்த ஆளை கூப்பிடு, அந்த ஆளுக்கு நான் பேசணும். கவிதா, யாருமா? யாருமா அவரு? நான் யாருங்கிறது இருக்கட்டும், அந்த பொண்ணோட அண்ணன் முத்துப்பாண்டிங்கிறது நீ தானா? நீ வா போன் மரியாதை இல்லாம பேசுறீங்களே, உங்களுக்கு தெரிஞ்ச நாகரிக தானே? யார்கிட்ட நாகரிகத்தை பத்தி பேசுற? யார் தெரியுமா அவரு? லண்டன்ல இருக்கிற டாப் கோடீஸ்வரர்ல அவரு ஒருத்தர், சந்தோஷோட அப்பா. அவர்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி கையை கட்டிட்டு பம்பிட்டு நின்று பேச. யோ, உன்ன மாதிரி காசு கூட கும்பிடு போறவன் நான் இல்ல. மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவன். மரியாதை தரவன்னு வார்த்தையில மட்டும் சொன்னா பத்தாது, நடத்தையில அது இருக்கணும். என் பையன் ஏதோ வயசு போலாறு காரணமா காதல் கீதல்னு பெத்த அப்பா அம்மா உதறி தள்ளிட்டு உன் தங்கச்சி பின்னால ஓடி வந்திருக்கான்னா பொறுப்பான அண்ணங்கிற முறையில நீ என்ன பண்ணிருக்கணும்? இது தப்பு தம்பின்னு அவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அவனை வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்கணும். இல்ல பெத்தவன் என்ன கூப்பிட்டு என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். ஆனா எனக்கு ஒத்த பிள்ளையாவ அவன் மேல நான் உசிரியை வச்சு ஒரு சின்ன கஷ்டம் கூட தெரியாத அளவுக்கு அவனை புத்தி புத்தி வளர்த்துறேன். ஆனா நீ காட்டுலயும் மேட்லயும் கல்லுலையும் முள்ளுலையும் அவனுக்கு தினந்தோறும் வேலை கொடுத்து கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திருக்கிய, இதான் மனசுல நீ மரியாதை கொடுக்க நினைச்சா? மத்தவங்களை சங்கடப்படுத்தி அதுல சந்தோஷப்படுற ஈன புத்தி உள்ளவன் நான் இல்ல. உங்க மகன் கஷ்டப்படுறான்னா அவனா தேடிட்டு? ஓஹோ, அப்ப சந்தோஷம் கூட்டு போறேன். கூட்டி போயா ஜேபி? என்ன கூட்டு போயா? அப்ப இதனால மாட்டு தொழுவத்துல சாணி எடுத்தது மூத்திரம் வலிச்சதெல்லாம் என்ன அந்த வேலையை செய்ய சொன்ன? அன்னைக்கு உன் வீட்டுல நல்ல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக தலை குனிஞ்சு வெளியே வந்து, இது என் ஊரு என் வீடு, ஏதாவது திமிரா பேசுறேன் தலையில்லாம போயிடுவேன். ரொம்ப ஆடாதையா, எங்க மாப்பிளைக்கு இருக்கிற வசதிக்கு போலீஸ்ல ஒரே ஒரு கம்ப்ளைண்ட், கொஞ்சம் அள்ளி விட்டா போதும், அப்புறம் ஆயுசு பூரா ஜெயிலுக்குள்ள களி கம்புதான். உனக்கு பணம் கொடுத்தாதான் பத்தாள் வருவான். எனக்கு இந்த ஒத்த அருவா போதும்டா. வெட்டிருவியா? இத பார், நான் புழைக்கிறதுக்காக போன தேசம் வேணா லண்டனா இருக்கலாம், ஆனா பூர்வீகம் எனக்கு இதே இந்தியா தான். எங்க அருவாள ஓங்கு பாப்போம். என்னப்பா இது, எதுக்காக இங்க வந்தீங்க? சந்தோஷ், உங்க அப்பா உன்ன காணும் துடிச்சு போய் வந்திருக்காரு, அவரை பார்த்தா எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறேன். பாப்பிள, உங்களை இந்த கோலத்துல பார்க்கும் போது எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல் இருக்கு. ரத்த கண்ணீர் வர போல இருக்கு. போய் செத்து தொலைங்கய்யா. நம்ம இந்த பின்னணியா, உங்களை எல்லாம் நம்பி தானே என் பையனை நான் இந்தியாக்கு அனுப்பி வச்சேன். இப்படி ஒரு கோலத்துல அவனை பா. இத பார், இது நான் என் புள்ள சம்பந்தப்பட்ட விஷயம், நாங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிக்கிறோம். தயவுசெய்து நீங்க எல்லாம் போங்க.
சந்தோஷ், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா நிதானமா கேட்டு அதுக்கப்புறம் நல்லா யோசனை பண்ணிட்டு உன் பதில் சொல்லு. ஓகே சொல்லுங்க டாடி. அதாவது காயமோ புண்ணோ சிறுசா இருக்கும்போதே மருந்தடையும் மாத்திரை போட்டோன்னு வச்சுக்கோ, டக்குன்னு சரியாயிரும். அதையே பொங்கி புறைய ஓட விட்டோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அதை சரி பண்றது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்ற? கரெக்ட் டாடி. என் காதல் அந்த ஸ்டேஜை எப்பயோ தாண்டிடுச்சு, அதனால அதை சரி பண்றதை விட்டுட்டு லண்டன் போற வழிய பாருங்க. கரெக்ட், நல்லா பொறுமையா யோசிச்சு தெளிவா பதில் சொல்லியிருக்கான் இல்லைங்க அங்கிள்? இத பார், உன் பேர்லயாவது இருட்டுங்கிறக்கா தான் உனக்கு அறிவுன்னு பேர் வச்சிருக்காங்க, அதையும் கெடுத்துக்காத. தயவு செய்து வாயை மூடிட்டு. ஏன் சந்தோஷ், நான் உங்ககிட்ட ஒரு மாமூல் அப்பா மாதிரியா பழகிட்டு இருந்தேன், பெஸ்ட் ஃப்ரெண்டாலாம் பழகிட்டு இருக்கேன். ஆமா, ஆனா அது நேத்து வரைக்கும். ஏன், இன்னைக்கு என்னாச்சு? பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா தான் ஃப்ரெண்டோட லவ் ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு அது சக்சஸ் ஆகணும்னு தானே நினைக்கணும், ஃபெயிலியர் ஆகணும்னு நினைக்கக்கூடாதுல்ல? நீங்க அப்படியா நினைக்கிறீங்க? இல்லை இல்லை. என்ன சொன்ன? பெத்த அப்பாவை பார்த்து என்ன வார்த்தை சொன்னடா அப்படின்னு கேட்டாங்க. ஓஹோ, உன்ன அப்புறமா பேசிக்கிறேன்டா. லண்டனே, நீ விரும்பி சாப்பிடுற சாப்பாடு இந்தா சாப்பிட்டு தட்ட குடு. இத பாரு சந்தோஷ், பான் வித் தி சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க, அப்படி பிறக்கும் போது அதிர்ஷ்டத்தோட பிறந்தவண்ணி. எல்லாருக்கும் இந்த அதிர்ஷ்டம் அமைஞ்சிடாதரா? எதுக்காக அந்த அதிர்ஷ்டத்தை அனாவசியமா நீ உதவி தரேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏண்டா நான் பேச ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாம சாப்பிட்டு இருக்கேன், காதல் விழுந்துச்சா இல்லையா நீ கேட்க கூடாதா? சந்தோஷ், அதிர்ஷ்டங்கிறது எப்ப வேணா வரும், எப்ப வேணா போகும், ஆனா காதலுங்கிறது ஒரு தடவை தான் வரும், கடைசி வரைக்கும் போகாது. அங்கிள், இது உங்க காதல விழுந்திருக்கு நினைக்கிறேன். என்னடா பெரிய காதல், வயக்காட்டில் உளுந்து எந்திரிச்சு இப்படி சேரு சகதி பூசிட்டா அது காதலுக்காக நீ செய்யக்கூடிய பெரிய தியாகமா? இல்ல இப்ப நீ கண்ண சாப்பாடுலாம் சாப்பிட்டு இருக்கிய, இது காதலுக்காக நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய தியாகமா? ஏன், இதெல்லாம் ஒருத்தனால மட்டும்தான் செய்ய முடியுமா? என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? என்ன, இத நான் சாப்பிட முடியுமா இல்லையான்னு என்கிட்ட சேலஞ்சு பண்றியா? ஒருவேளை பேண்ட்டுக்குள்ள பூரா பூந்துருச்சோ? நோ பிரஸ்டிஜ், வெக்கத்தை விட்டு தண்ணி கேட்ட வேண்டிதான். அங்கிள், தண்ணி ஏதாவது தேவைப்படுதா? கேட்டுட்டாக்க, ரத்தத்தை குடிச்சிருவேன், காரில் தண்ணிக்கு போய் எடுத்துட்டு போடா. அங்கிள், பாட்டில் தண்ணி இல்லை, பைப்பு தண்ணி. கோமியம் ரொம்ப புனிதமானது, கோயில்ல வீட்டில் கூட பூஜைக்கெல்லாம் கூட யூஸ் பண்றாங்க, ஆபத்துக்கு தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்.
சந்தோஷ், இப்படி ஒரு காரத்தை வேணா, தினம் தினம் இப்படி ஒரு காரத்தை சாப்பிட்டீன்னா குடல் வந்து செத்துருடா. எப்படா சின்ன வயசுலேருந்து நீ காரமே சாப்பிட்டு பழக்கப்படலே, இப்படி ஒரு காரத்தை உன்னால் எப்படா சாப்பிட முடியுது? முடியும் டாட், உண்மையான அன்பு இருந்தால் எதுவுமே முடியும். அந்த அன்பு தான் என்னை இங்கே வர வச்சுது, என்னை தேடி உங்களையும் இங்கே வர வச்சுது. என் காதல் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் நிம்மதியாக கிளம்பி போயிட்டு வாங்க. அங்கிள், தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ சந்தோஷம் அந்த பொண்ணை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாய மூடுறா. ராஜ வாழ்க்கை வாழ வேண்டியவன் என் பையன், அதை வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு இங்கே வந்து பிச்சைக்கார மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். அதில் அவன் லவ் என்னன்னு எனக்கு புரியாதா? ஆனால் அந்த லவ்வில் ஒரு 10% அந்த பொண்ணுக்கு இருக்க வேண்டாமா? அவன் இவ்வளோ தூரம் கார சாப்பாடு சாப்பிட்டு கஷ்டப்பட்டுருக்கான், அவன் எதிரியாவது கலந்துக்கிட்டாளா? இல்லை, என்ன மாயமந்திரம் பண்ணாலோ இல்லை வசி மருந்து வச்சாலோ என் பையனை டோட்டலாக மிஸ்பரிசம் பண்ணிட்டான். பயங்கரமான கைகாரி அவள். அவகிட்ட இருந்து என் பையனை பிரிக்காம நான் லண்டன் ரிட்டர்ன் ஆகவே மாட்டேன். திஸ் இஸ் அ சேலஞ்ச். என்னம்மா, காலையிலேருந்து கோயிலே இருக்கியா? சந்தோஷ் அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு பயமாக இருக்கா? இல்லை வள்ளி, இப்போ நான் வேண்டிக்கிட்டதே சந்தோஷ் அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகணுன்னு தான். நீங்களா அப்படி சொல்கிறீங்க? தினமும் சந்தோஷ் சாப்பிட்ற கார சாப்பாட்டையே நீங்களும் சாப்பிட்டுக்கிட்டு அவர் மாதிரியே வெறும் தரையில் குளிர்னு கூட பார்க்காம படுத்துக்கிட்டு உங்கள் வீட்லேயே ஒரு வேலைக்காரி மாதிரி தினமாக இத்தனை நாளும் இருந்தீங்க. இதுக்காகவாம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை வள்ளி, என்னால் தான் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு சந்தோஷப்படுற கஷ்டத்தை பார்க்கும்போது நான் உனக்கு ஒரு நல்ல துணையாக இருந்து ஆயுசு பூரா சந்தோஷத்தை மட்டும் தரணுங்கிற நினப்பில் தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். ஆனால் அவங்க அப்பா சந்தோஷ பார்த்தப்போ எவ்வளோ வருத்தப்பட்டார். அப்போ தான் புரிஞ்சுது நான் எவ்வளோ சுயநலமாக இருந்திருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், சந்தோஷம் அவங்க அப்பாவே கூட்டிகிட்டு போட்டோம். பாரம்பரியமாக நான் பார்த்து ரசித்தேன். நம்ம ஊரோட மண் வாசனை எங்கே எனக்கு அப்புறம் என் பிள்ளை கிடைக்காமையே போயிருமோங்கிற ஒரு ஆதங்கம் அவன் பிறந்த நாள்லேருந்தே உள்ளூர் என்னை உறுத்திக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ நீ பேசுனதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இந்த மண்ணோட பண்பாடு கலாச்சாரம் ஒட்டுமொத்தமாக ஊர் ரூபத்தில் என் வீடு தேடி சீதனமாக வரப்போகுதுங்கிற சந்தோஷமும் திருப்தி எனக்கு கிடைச்சிருச்சு. கண்டிப்பாக என் பிள்ளை ஜெயிச்சு உங்கள் லவ் சக்சஸ் ஆயிடும். நல்லா இருமா. நீ சொன்ன மாதிரி சந்தோஷ் கூட வராட்டியும் நான் சந்தோஷமா தான் புறப்படுறேன். வரமா. எந்த காரணத்துக்காகவும் என் தங்கச்சி இதை ஒத்துக்க மாட்டான். இதனாலே உங்க குடும்பத்துக்குள்ள பெரிய பூகம்பம் வரப்போகுது. பூகம்பம், சூறாவளி, சுனாமி எல்லாம் சேர்ந்து தாக்க போகுது. இல்லை சம்மந்தி, உங்கள் அமைதியான குடும்பத்தில் என்னால் ஒரு சின்ன சண்டை கூட வந்துடக்கூடாது, அதுக்காக தான் சொன்னேன். பெரிய சண்டையை வந்தாலும் என்னால் சமாளிச்சிட முடியும். ஏன்னா என் பொண்டாட்டிக்கிட்ட 2 வீக் பாயிண்ட் உண்டு. ஒன்று, யாராவது 2 முட்டா பசங்க ஏதாவது உலகனா டக்குன்னு நம்பிடும். நாம தான். இன்னொரு வீக் பாயிண்ட், பகலில் என்ன தான் என் பொண்டாட்டி என்கிட்ட எழுத்து சண்டை போட்டாலும் ராத்திரியில் என்கிட்ட பெட்டிப்பாம்பாக அடங்கிடுவான். அதனால் லண்டன் போனதும் முதல் வேலையாக எப்படி மகிழி வாசிக்கணுமோ அப்படி வாசிச்சு என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய். பாய். ஏய், என்னடா பாய், என்னடா ஆ படிக்கிறது? ஒரு அண்ணாச்சி பழ சைஸ் கிடைச்சானா பரவாயில்ல, அவள் பழா பழ சைஸ் கிடைச்சி போறா. நீ பல்ல காட்டிட்டு இருக்க, போட அங்கே போய் பாடுறா. என் பொண்ணை பாடுறா, பறவை காய்ச்சல் வந்த கோழி மாதிரி ஆகிட்டா. உன் தங்கச்சி அனாவசியமாக கொடுத்த நம்பிக்கையினால தானே ஊருக்குள்ளே போய் நான் ஓவரா பில்டப் பண்ணிட்டேன். நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்கலையா முன்னாடி எவனும் காரி துப்ப மாட்டான், ஆனா பின்னாடி துப்பான்ல. இங்க பாடுறா, சந்தோஷ் பந்தயத்துல ஜெயிச்சத்தானே அந்த பொண்ணை பத்தி யோசிக்க முடியும். ஆமா, எது செஞ்சாலும் சந்தோஷ் பந்தயத்துல ஜெயிக்க கூடாதுதான் முத்துப்பாண்டி இப்படி ஒரு விவகாரமான பந்தயத்தையே வச்சிருக்கா. புரியுதா? புரியுது புரியுது புரியுது.
சந்தோஷ் கல்யாணத்துல தோத்துருவான். என் பொண்ணுக்கு விவசாயம் நல்லா நடக்கும். சந்தோஷத்துல உளறிட்டேன், என் காது உளிற மாதிரி நீயே சத்தமா ஒரு இடம் சொல்ல. ஆகாயமே இடிஞ்சு விழுந்தாலும் விழுமே தவறே, சந்தோஷ் இந்த பந்தயத்திலே ஜெயிக்க முடியாது. ஆகாயம் இத்தனை நாள் மண் மீது வீழாமல் தூணாக தாங்குவது காதல்தான். ஆண்டாண்டு காலங்கள் பூலோகம் பூப்பூக்க அழகான காரணமே காதல்தான். பஞ்சபூதங்கள் யாவும் காதலின் அடிமை, நாட்கள் ஏழும் காதலின் கிழமை, ஒன்பது கோள்களும் காதலை சுற்றி வரும். மரம் ஏற ஏணியை தந்தால் மலையில் ஏறி கொடியேற்றும், குண்டூசி கையில் தந்தால் கிணறே தோண்டிவிடும். வெறுங்கல்லை வைரக்கல்லாய் காதல் பார்வை மாற்றிவிடும், வெந்நீரில் விட்டால் கூட காதல் நீந்தும். மட்டும் பயிர் விளையவே இல்லையா? சந்தோஷ், கஷ்டம் காதலுக்கு இஷ்டம், வெற்றி பெற வேண்டும் என்றால் காதல் எதையும் தாங்கிடுமே. முட்டும் கதவுகளை கட்டும், சறுக்கு விழும் பாதை எல்லாம் வெற்றி படியாய் மாற்றிடுமே. அண்ணாந்து பார்க்காமல் விண்மீனை வீழ்த்திவிடும், துணையாரும் இல்லாமல் ஜெயித்திடுமே. இது நெருப்பில் செய்த இரும்பு வளையமே, இருமனம் விரும்பி துணிந்து நுழையுமே, பயங்களும் தயக்கமும் விடுமுறை எடுத்திடுமே. வேரோடு வேர்வை ஊற்றி காதல் என்றும் வென்றுவிடும், பெரியோடு ஓடும் போது தடையை உடைத்துவிடும். கடல் நீரை தேக்கும் போது உப்பாய்த்தானே மாறிவிடும், கண்ணீரை தேக்கும் காதல் முத்தாய் மாற்றிவிடும். கேட்டுக்கொண்டு வருமா தோட்டத்துக்குள் பறவை வந்தால் வேலி என்ன தடுத்திடுமா? காதல் காட்டு செடி போலே கட்டளைகள் போடும் போதும் பூக்கள் பூக்க மறுத்திடுமா?
புலி வாழும் குகையுள்ளே கிளி வாழும் வீரத்தை மனதோடு தந்திடுமே காதல்தான். இது போகும் வழியோ வெற்றி பாதை, திரும்பும் வழியோ வெற்றி பாதை, திரும்பிய இதயத்தை அடைந்திடும் பயணம் இது. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது, ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகுகள் வலிக்காது. மலையேறும் எறும்பின் கால்கள் வெயிலை மிதித்து உடையாது, மனதோடு காதல் வந்தால் மனிதா தடையேது. ஹலோ அம்மா, தகுது எல்லாம் போச்சு. உன் பையன் திருப்பி கிடைப்பான்னு நம்பிக்கையே போயிடுச்சு. அந்த பட்டிக்காட்டுக்காரன் இருக்கானே, அவன் தங்கச்சிதான் உனக்கு மருமகளா வரப்போறான். என்ன சொல்றீங்க? ஆனா உன்னை சொல்லி தப்பு இல்லம்மா, உன் பையன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு உனக்கு தெரியுமா? எம்மொன்னுதான் வீட்டு மருமகன் பிராமிஸ் வேற பண்ணி தொலைச்சிட்டியாப்பா. இந்த பாருங்கண்ணே, நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து யாருக்காவது வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை நிறைவேற்றாம இருக்க மாட்டேன். இப்ப கூட அதான் சொல்றேன். இப்ப அதுவா முக்கியம், அதுவா முக்கியம். உன் பையன் உனக்கு திருப்பி கிடைக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவன் என் வீட்டு மருமகளாக நான் விடமாட்டேன். என் சந்தோஷம் எனக்கு வேணும். அதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன வேணாலும் பண்ணலாமா? என்ன வேணாலும் பண்ணலாமா? ஏதாவது பண்ணணும் சொன்னாலே நான் கிரிமினலா தான் யோசிப்பேன். நீ என்ன வேணாலும் பண்ணலாங்கிறிய. தங்கச்சி நீ கவலையே படாதே, உன் மகன் உனக்கு திருப்பி கிடைச்சிட்டான். ஏய் யாரது? நான் தாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? வரப்பு வெட்டிட்டு இருக்கேங்க. எதுக்கு? பெரிய மழை வர மாதிரி இருக்கு, வயல்ல தண்ணி தங்கி பயிரெல்லாம் வீணா போயிடும்ல. அதான் இவ்வளவு காத்தடிச்சா மழை பெய்யாது. பார்த்தா வர மாதிரி தாங்க இருக்கு. இத்தனை வருஷமா வானம் பார்த்து விவசாயம் பண்ணிட்டு இருக்க எங்களுக்கு தெரியாதா மழை எப்ப வரும் வராதுன்னு? கற்பையா, நம்ம நிலத்துலயும் வரப்ப வெட்டி விடுறா? தேவையில்லைங்க, உங்க நிலத்துக்கு முன்னாடியே வரப்ப வெட்டிட்டேன். நீங்க மழையில நினையாம உள்ள போய் படுங்க. முத்து, முத்து பாண்டி, என்ன இங்க படுத்து தூங்கிட்டு இருக்க? மனசு சரியில்லை மாஸ்டர். அதான் அப்படியே. அப்படியா? சரி, உன் மனசு சந்தோஷப்படும்படியோ ஒரு செய்தி சொல்லிட்டா என்ன? தான் காலா, உன் தங்கச்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கையா? கவிதா, 100 வருஷம் நீ சந்தோஷமா இருக்கணுமா. அம்மாவோட ஆத்மாவோட எப்பவுமே சந்தோஷமா வச்சிருக்கணும். மாஸ்டர்கிட்ட ஆசீர்வாதம் இங்க இருட்டா இருட்டா. உங்க அண்ணன் சொன்ன மாதிரியே மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பல்லாண்டு வாழணும் நீ. நான் ஒன்றும் வேணும்னு சொல்ல, அதுவா வந்துருச்சு. என்னப்பா சும்மா முறைக்கிற நீ? இதே என் பொண்ணா இருந்துச்சுன்னா என் ரயில்வே ஸ்டேஷனையும் 2 குட்ஸ் ட்ரெயினையும் அவள் பேர்ல எழுதி வச்சிருப்பேன். உன் தங்கச்சிக்கு நீ என்ன செய்ய போற சொல்லு? அவங்க மட்டும் என்ன குறைச்சலாவா பண்ணுவாக? கவிதாமா, வெக்கப்படாம கூறப்படவை வேணும், கொலுசு வேணும், வளையல் கம்மல் வேணும்னு கேளுங்க. என்ன மடி, என்ன வேணும்? அண்ணே, என் கையாலேயே சமைச்சு நமக்கு வேண்டியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடலாமா? என்ன மடி, ஊருக்கே சாப்பாடு போடுவோம், அது என்னோட பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன். அண்ணே. என்னம்மா? ஊரையே கூப்பிடும்போது சந்தோஷியும் கூப்பிடலாமா? ஊரே சாப்பிடுதுல்ல, சாப்பிட்டும்.
எல்லாரும் கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அண்ணே, நம்ம ஊருக்காரங்க நம்பி அந்த வார்த்தை விடாதீ, அடுத்த பந்திக்கு சாப்பாடு இல்லாம போயிரும். இல்லை சும்மர்ற. இன்னும் ரெண்டு வைங்க. ரெண்டுன்னா ரெண்டு தானா? ஏய் யாராங்க, மாடு வீட்டு உள்ளார போந்து கழனி பாரி உறிஞ்சுது பார், துரத்தி விடுங்க. அது மாட்டு சத்தம் இல்லை, என் சத்தம். உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? விக்கல் வர அளவுக்கு சாப்பிட்டேன். நான் சாப்பிடணும் தானே நீ ஊருக்கே சாப்பாடு போட்ட? எனக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்ல மாட்டியா? நீ பாஸ் ஆயிட்ட, நானும் பாஸ் ஆகணும்ல. பெஸ்ட் ஆஃப் லக். அடையே அசத்தலா இருக்கே, பின்னிடுவான் போல் இருக்கே. நான் தான் மாயாண்டி, மார்க் மாயாண்டி. ஸ்கூல் வாத்தியார் மார்க் போட்ட பாஸ் நான் மார்க் போட்ட க்ளோஸ். ஊர்குள்ள உன பத்தி நல்லா விசாரிச்சேன், இருக்கிறதுலயே நீ தான் பெஸ்ட் தருதலையாமே. உன்னால ஒரு காரியம் ஆகணும். என்ன சொல்ல, கஸ்டமரோட சாட்டிஸ்பேக்ஷன் தான் எனக்கு முக்கியம். யார போடணும்? இது என் பொண்ணு. ஏன் பறக்குற? இவ ஒரு பையன லவ். டிரைவரியா, உனக்கு யாரையாவது போட்டு இருக்கணுமா? பைசா கொடுத்தா உனக்கும் சைஸா மார்க் போடுவேன். ஆஹா, மார்க்? நான் தேடிக்கிட்டு இருந்த அக்மார் நீதான். ஓட ஓட வரட்டு, நாலு பயிலுக்கு மார்க் போட சொல்லுவேன்னு பார்த்தா வயலுக்கு மார்க் போட சொல்றீங்களே. ஷேம் ஷேம் பப்பி ஷேம். சரி விடு, நான் வேற ஆள் பாத்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு. புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். மருந்து எல்லாம் கூட கண்டுபிடிக்கிறியா நீ? அப்படி ஒரு மருந்து மார்க்கில் இருக்குது, அதைத்தான் கண்டுபிடிச்சேன். அது ஒரு லிட்டர் தெளிச்சா பயிர் பொசு பொசுன்னு வளரும். அதையே ரெண்டு லிட்டர் தெளிச்சா பயிர் நச 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 நாசமா போயிடும். தெளிச்சிரு தெளிச்சிரு. ரெண்டு லிட்டர் என்ன, 20 லிட்டர் தெளி. சந்தோஷ், பயிர் மட்டும் இல்ல நிலமே நாசமாகட்டும். கண்டுங்களா, நீங்கள் எப்போ கதிரு, நாளைக்கு காலையில பதிரு. கலக்குங்கடா, நீ ஊத்து, நீ கலக்கு, நல்லா கலக்கு. மட்டன் பிரியாணி வேலை செய்த போல இருக்க. அண்ணே, என்ன இப்படி வெளிப்படையா சவுண்ட் விடுறீங்க? சத்த ஏன் கிட்ட இல்ல, அங்க பாரு சவுண்ட். வண்டி இருந்தா வண்டியில பாக்கிங்க பாரு. யாரவா உசரத்துக்கு வண்டிக்கு சம்பந்தம் இல்ல அமிர்த வர்றா? ஓ, இவனா? எனக்கு தெரியாது. இதே மருந்து சேம் டு சேம் வாங்கடா. Thank you.
மட்டும்தான் அறுவடை பண்ணியாச்சு, கதிரெல்லாம் கட்டியாச்சு, நாளைக்கு போரடிச்சு கணக்கு பார்த்தா நம்ம ஜாதகம் தெரிஞ்சிடும். கவி, டென்ஷனா இருக்கா? எனக்கும் சம்திங் சம்திங், ஆனாலும் எனக்கு ரொம்ப கொழுப்பு தான். இல்லைனா உங்கள் அண்ணன் முன்னாடி நின்று அவரோட ஒரு மூட்டை அதிகமாக அறுவடை பண்ணி காட்டுவேன்னு சொல்லுவேண்ணா? இதெல்லாம் ஓவரில். உனக்கு ஒன்று தெரியுமா கவி, இவ்வளோ நாள் சாப்பாடுனா அது சமயக்காரன் போடுறதுன்னு நினச்சிட்ருந்தேன்.
ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு விவசாயியோட கஷ்டம் இவ்வளோ இருக்குன்னு இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுவே நான் ஜெயிச்ச மாதிரி. என்ன பார்க்குற, இதெல்லாம் எங்கள் அண்ணனுக்கு பெருசு இல்லை, மூட்டை கணக்கு தான் முக்கியம்னு சொல்ல வரேன். சும்மா தலையாட்டிகிட்டே இருக்காமல் உங்கள் அண்ணன் கிட்ட போய் சொல். நான் தோத்தே போயிட்டாலும் என்னை இங்கேருந்து அனுப்ப வேணான்னு சொல். இந்த ஊர், ஆடு மாடு கோழி, என்னை எப்பவுமே கோபமாக பார்க்குற உங்கள் அண்ணன், இது எதையுமே விட்டு என்னால் போக முடியாது. சீக்கிரம் எல்லா மாட்டுக்கும் தண்ணி ஆட்டினே இந்த டெல்லி எருமைக்கு காட்டினா காட்டலையான்னு தெரியலையே. என்னடா காட்டிட்டோம்ல. என்னென்ன இதெல்லாம், இது வரைக்கும் அடுத்தவன் ஆத்திரத்தில் அடி வாங்கினீங்க, இன்னைக்கு மூத்திரத்தில் அடி வாங்குற அளவுக்கு போயிட்டீங்களே. கதிர கட்டு மாத்தி போட்டியா? நிறையாவே மாத்தி போட்டேனே. நீ என்ன குண்டு தராசா? போடா போ போ போ, சேஃப்டிக்கு இன்னும் கொஞ்சம் அள்ளி போட போ. சரி சரி. லண்டன், இனி உங்க டண்டன். வாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அவன் பந்தயத்துல ஜெயிக்கிறானோ இல்லையோ, உன் மனசை ஜெயிச்சிட்டான். என்னோட மனசை ஜெயிச்சா மட்டும் போதாது, பந்தயத்திலையும் ஜெயிக்கணும். புது ஃபிட்டிங். அப்ப அவன் தோத்துட்டான கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டியா? அவன் தோக்க மாட்டான் மாஸ்டர். என் தங்கச்சி உயிரா நினைக்கிற குதிரை பூமிக்காக தன்னோட உயிரையே கொடுக்க நினைச்சவன். அவன் தோத்த எங்க அம்மா என்ன மன்னிக்கவே மாட்டாங்க. விடிய காலையில கணத்து போயிட்டு போனேன், சந்தேகம் வந்துச்சு. சந்தோஷ் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக என் கட்டிலேருந்து சில கட்டுகள் எடுத்து அவன் கட்டில வச்சுட்டேன். அண்ணா படிக்காட்டியும் நீ மேத தாண்டா. ஓ, போய் சாமிக்கிட்ட அவனும் உன் தங்கச்சியும் ரொம்ப வருஷம் சேர்ந்து நல்லா வாழணும்னு வேண்டிக்கிட்டு இந்த தேங்காயோட. போடா பொண்ணுமா. இந்த
முறை ஐடியாவை நான் சொல்றேன். போலீஸ் கேஸ் ஆகாம மட்டும் நீங்க பாத்துக்குங்க. முத்தம் போட ஒத்துக்கொண்டா அதோட நீ விட மாட்டி வாங்க வப்ப என்ன எல்லாம் தாண்டி. உனதிர உதடுகள் ருசியா இருக்குது, எனதிர உதடுகள் பசியா இருக்குது, உடல் இருப்பெல்லாம் குஷியா இருக்குது, உன தெரியா சும்மா. எனக்குள்ள தெரிகிற உயிரென தெரிகிற உயிருக்கு நடுவுல உம்பட வரைகிற உதடுகள் வழிவிட தினசரி பல முறை நான் தருவேன் உம்மா. வெக்கம் விட்டு கேட்டதனால விலகி கொள்ளு ஏசேல, பார்த்து போங்க பள்ளோ மேடு உள்ள சால. கொழு கொழு கொழுவென இருக்கிற உடம்புல, வழு வழு வழுவென வழுக்கிற இடுப்புல, தொடு தொடு தொடுவென துடிக்கிற மடிப்புல, தொலைஞ்சே முழுசாக. 20 விரல்கள் துருப்பிடிச்சிருக்கிறது பருவத்தின் தயவினில், ஒரு முறை துறையடி இளமைய வாசலில் நீ தான் குலகுரு வாயா விளையாட. Hey!
கவிதா தங்கச்சி தூக்கிட்டு போயிட்டாயே அந்த படுவாடிய. ஏய், என்ன அப்படி பாக்குற? என் பையனுக்கு உன்ன கட்டி கொடுறான்னு கேட்டா உன் அண்ணன் என்னமோ அப்படி யோசிக்கிறான். இவன் என்னடா பொலிகால மாதிரி உன்னையே நினைச்சுட்டு இருக்கா. ஆசைப்படுறியே, முதல்ல சாந்தி முகூர்த்தம் முடிச்சிடற, அப்புறம் சாவகாசமா கல்யாணத்தை வச்சுக்கலானா? இவன் என்னடானா உங்க இடத்துல தாலி கட்டிதான் தொடுவாங்கிறான். இவன் உன்ன தொட்டா தானே என் பொண்ணுக்கு ரூட் கிளியர் ஆகும். டேய், கட்டா தாலிய. Yeah.
விடுதலையாக போறேன். இப்ப உண்மையை சொல்றிய, இத்தனை நாளா உன்னை பார்க்க வந்தவங்களை யாரையுமே நீ பார்க்க மாட்டேன்னு சொன்னப்ப உன்னை கல்லஞ்ச காரன் நினைச்சேன். இப்படி நீ செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுப்புன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. முத்துப்பாண்டி, உன் தியாகம் வீண் போகாது. உன் கனவு உண்மையாக போகுது. நீ ஆசைப்பட்டபடியே உன் தங்கச்சி ரெண்டு குழந்தைங்களோட ஜெயில் வாசல்ல வந்திருப்பா. சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். நீங்கள் என்றைக்கு வெளியே வர்றீங்களோ அன்னைக்கு தான் எங்களுக்கு சந்தோஷமான சுப முகூர்த்தம். உங்கள் கையால் நீங்கள் தாலி எடுத்து கொடுத்தான் எங்கள் கல்யாணமே நடக்கணும்னு என் புள்ள ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன் போட்டதில் இத்தனை வருஷமாக ரெண்டு பேருமே வெயிட்டிங். கதையெல்லாம் கேட்டப்போ இப்படி ஒரு அண்ணனும் தங்கச்சி அமையிறது ரொம்ப பெரிய விஷயம் நினைச்சேன். ஆனா இப்ப சொல்றேன், இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்.